அவர் ஜீசஸ் இஸ் வெரி யூனிக். அவர் போதித்தது போல யாரும் போதித்ததில்லை. அவர் பிறப்பு போல் யாருக்கும் நடந்ததில்லை. அவர் பேசினது போல் யாரும் பேசினதில்லை. அவர் செயலாற்றினது போல் யாரும் செயலாற்றினதில்லை. எல்லாம் தத்துவம் பேசினா, கொள்கை பேசினா, ஆனா இவரோ குஷ்டரோகியை தொட்டார், சுகமடைந்தார்கள். மரித்த பாடையை தொட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். ஏன் கல்லறைக்குள்ள போய் நாலு நாள் ஆனவனையும் வெளியே அவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. காற்றை அதற்றினார், கடலை அதற்றினார். எல்லா பலிகளுக்கும் முடிவான பலியாக இவர் இருக்க போகிறார் என்பது அவர்களுக்கு அன்றைக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் சொல்லுங்க, சொன்னபடியே இருந்தார். உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி இயேசு ஒரே பேரான குமாரன், ஆனா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் முதற் பேரான குமாரன். ஏன்னா இங்க நிறைய குமாரர்கள் எழும்பி இருக்கிறார்கள், உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் தேடினதை நீங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஒன்னு சொல்றாங்க பாருங்க, அகத்தின் அழகு, அகம் எவ்வளோ அழகா இருக்குங்கிறது முகத்தை பார்த்தாலே தெரியுமா? அதனால நல்லா சிரிச்சு சிரிச்சு பாருங்க. சிரிக்கிறதுக்காகவே நீங்க பிறந்திருக்கீங்க. அல்லேலூயா. சிரிக்க பிறந்தவர்களே. சிலர் வேற மாதிரி சொல்லுவாங்க, நான் சீரழிக்கு தான் பிறந்தேன் அப்படிமா. அது ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க. முதல்ல அப்பா அம்மா வீட்டில் சீரழிஞ்சேன், இப்போ ஒரு கெட்டிட்டு சீரழிதேன் அப்படின்ட்டு. கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு நற்சீர் பொருந்த பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உங்களை சீர்படுத்துவேன்லாம் சொல்லியிருக்கிறேன். நம்ம சீரழிவோம் சீரழிவோன்னே பேசிட்டு இருக்கோம். உங்க சீர் அழியாது. முந்தினை சீரை பார்க்கலும் பிந்தினை சீர் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்காரா சொல்லலையாங்க? சொல்லியிருக்கிறார். ஏதோ இதோ வேற ஏதோ பேசுறேன். வசனத்தை தான் உங்களுக்கு தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் நான். முந்தினை சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் பொருந்த பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. அதனால சீரழிய மாட்டேங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ரொம்ப நல்லா இருப்பேன். இயேசுவின் நாமத்தில் நான் ரொம்ப நல்லா இருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கலன்னா வேறு யாரும் நல்லா இருக்க போகிறா? இவ்வளோ பெரிய தேவனை, இவ்வளோ பெரிய ஒரு மீட்பை, இவ்வளோ பெரிய சத்தியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்ம நல்லா இல்லைன்னா யார் நல்லா இருப்பான்னு எனக்கு தெரியல. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்களும் நல்லா இருப்பீங்க, நாடும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவா, தேசம் தன் பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. அதனால உங்களுக்கு நிறைய நல்ல நாட்களும் நல்ல காலங்களும் நிறைய மகிழ்ச்சியான தருணங்களையும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில அதாவது நம்ம ஆளுகளுக்கு என்ன தீர்க்க தரிசனம் தெரியுமா? இப்பொழுது இந்த வேளையில் அப்படின்னம்னா ஐயா தீர்க்க தரிசனம் சொல்லுதாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் சும்மா அப்படின்னு நீங்க நல்லா இருவீங்க அப்படி அப்படின். இப்ப சொல்றதெல்லாம் தீர்க்க தரிசனங்க. தீர்க்க தரிசன ஆவி இறங்கியிருக்கு. அதனால நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நற்சீர் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். பாருங்க, தீர்க்க தரிசனம் பட்டன் பட்ட போறதும் வேலை செய்யுது. வெளியில உள்ளவங்க தான் அப்படி இருக்காங்கன்னா நீங்க ராக் ஜீசஸ் ஏன் அப்படி இருக்கீங்க? இப்படிலாம் இருந்தீங்கன்னா வேற சபைக்கு போயிருவோம் பார்த்துக்கோங்க. அழகமா மக்கள் தான் சொல்லுவாங்க, நான் வேற சர்ச்சுக்கு போயிடுவேன், நான் உங்களை மிரட்டிடுவோம் பார்த்துக்கோங்க. இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் வேற சர்ச்சுக்கு போயிடுவேன். நீ நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏன்னா அற்புதமான சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறீங்க, அற்புதமான தேவனத்தில் வந்திருக்கீங்க. இன்னைக்கு முடியாதது நாளைக்கு முடியும். இதுவரை நடக்காது இன்னும் நடக்கும். அல்லேலூயா. என்னைக்கு சொல்றேன், இதுவரை இல்லாத அளவு இனிமேதான் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேங்க உங்களுக்கு. நிறைய பேர் சொல்றீங்க, இனிமே என்னங்க என் வாழ்க்கையில டிம் லைட்டு தான் அப்படிங்க. இல்ல, 1000 watts இல்ல, நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இருட்டு கடன்னு பேர் வச்சு அல்வா எவ்வளவு விற்கிறான் பாருங்க. ஹலோ, பேர் என்னது? ஆனா ஒளிமயமா வாழ்றான். இருட்டு கடன்னு பேரை வச்சுக்கிட்டே எப்படி இருக்கிறான்? ஒளிமயமா இருக்கிறார். அவர் நம்ம ஊருக்கார இல்லையேன்னு நினைச்சு சொல்றாங்கல்ல, சேட்டா அவரு பாருங்க. சேட்டுக்கு எவ்வளவு சேட்டா அப்படிங்கிறீங்களா? சேட்டுமார்கள்லாம் நம்ம ஊர்ல வந்து பெரிய ஆள் ஆகுறாங்க. ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் பொழைக்க வழியிலன்னு ஊரு தேடி இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம்.
காவிரி ஆறும் கைக்குத்தல் அரிசியும் மறந்து போகுமா? கம் பேக் டு த தமிழ்நாடு, கம் பேக் டு த திருநெல்வேலி. ஏன் வேலி இல்லைன்னா பல வேலி பிச்சுக்கிட்டு போயிட்டு அதான் வேலையே இல்லை. ஒன்றும் இல்லைங்க, கத்தரின் ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேலே வரும்னா அவன் நிமித்தம் அந்த ஊரே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்களாம் ஊரில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது, உங்களிலிருந்து தான் ஊருக்கு ஆசீர்வாதம் போகுது. நான் சொல்கிறேன், எனக்கு யாராவது ஏதாவது தருவாங்களா? நீங்கள் யாராவது தர்றதை வாங்கிறதுக்கு வரல, நீங்கள் பல பேருக்கு கொடுக்கறதுக்காக வந்துருக்குறீங்க. இன்னிலேருந்து அந்த தரித்திர புத்தி துக்திர போடுங்க. யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா? இல்லை இல்லை, நான் நாலு பேர் கொடுக்குற மாதிரி ஆண்டவர் வைப்பார். நான் நிறைய பேர் கொடுப்பேன், நிறைய பேர் கொடுப்பேன். நான் சொல்கிறேன், தேவன் உங்களை கொடுக்குறவராக வைக்க போகிறாரு. அல்லேலூயா. இந்த ஊர் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்காதிங்க. இந்த ஊரில் உங்கள் பேர் பதிகிற மாதிரி தேவன் ஏதோ ஒன்றை உங்களை கொண்டு செய்வார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்கிறேன், நான் இந்த ஊரில் கல்வெட்டில் பதிகிற மாதிரி உங்கள் பேரை பதிக்க போகிறாங்க, உங்கள் பேரை பதிக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய போகிறாருங்க. சிலர் வந்து நான் கட்டாயமா என் பேரை ஒரு இடத்துல ரெக்கார்டில் எழுதி வைப்பாங்க அப்படிங்க. ஹலோ, ரேஷன் கார்டில் தான் இருக்குல்ல அப்படிங்கிங்களா? அது இல்லை, வாழ்வதற்கு நோக்கம் வேண்டும், வாழ்ந்ததற்கு அடையாளம் வேண்டும். அல்லேலூயா. தேவன் உங்களை அடையாளமாக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்கு? ஆசை இருக்கா? வெளியில் ஆசை இருக்குன்னா ஆசை தோசை அப்பள வடை அப்படின்வாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி இல்லை, நீ என்ன விரும்புறியோ அதை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் விரும்புகிறதை கொடுக்குற தேவன், எனக்கு அள்ளி தருகிற தேவன். அல்லேலூயா. வானம் திறந்து கொட்டுகிற தேவன். அவர் சொல்றாரு, நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பங்களும் இஸ்ரவேல்ல அற்புதங்களாக அடையாளங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆதார் அட்டை தனி மனிதனின் அடையாளம். அந்த அடையாளத்தை பத்தி சொல்லங்கயோ, அது ஊர்ல எல்லாரும் கொடுக்குறாங்க. இது தேவன் சொல்றாரு, நான் உன்னை அற்புதமாகவும் அடையாளமாகவும் வைப்பேன். உன்னை பார்த்து நாலு பேர் இது இப்படிப்பட்ட தேவனை நானும் சேவிச்சா நானும் இப்படித்தான் இருப்பேங்கிறதுக்கான அற்புதங்களாக அடையாளங்களாக தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்கிறேன் நான் உங்களுக்கு, எல்லாம் ஒன்றாந்தேதி தான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் இல்லை, ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனம் தான். அல்லேலூயா. ஒன்றாந்தேதி தீர்க்க தரிசன சபை கிடையாது இது, இது எவ்ரிடே ஒவ்வொரு மெசேஜுமே ப்ராஃபிட்டிக்கல் மெசேஜ் தான் கொடுக்குறோம். செவன் மவுண்டன்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கணும். ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மலையில் ஏறி உட்கார போகிறீங்க. பிஸ்னஸ் வேர்ல்ட், எஜுகேஷன் வேர்ல்ட், அரசியல் உலகம், தொழில் உலகம், கல்வி உலகம், என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட், மீடியா வேர்ல்டுன்ட்டு எழுந்து நின்று எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ண போகிறீங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க, எல்லாவற்றையும் சுதந்திரிக்க போகிறீங்க. தேவன் அவ்விதமாக உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. இது உண்மை. இன்னைக்கு உங்கள் பேரில் இதை நான் பேசுகிறேன், உங்கள் பேரில் இதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்படித்தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததிகளும் இருப்பீர்களாக என்று நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் வாளாகாமல் தலையா இருப்பீர்களாக, நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்களாக, வானம் திறந்து உங்களுக்கு கொட்டுவதாக, இடம் கொல்லாமல் போக மட்டும் நன்மைகள் உங்களுக்கு வருவதாக என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமா, ஒன்றும் இல்லை, ஆசாரியன் எழுந்து நின்று ஒன்று தான் செய்யணும், ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். அதுதான் இன்னைக்கு காலையில் பண்ணிட்டுருக்கிறேன். ஆனால் இதில் நச்சுதுன்னு தெரியுமா, நீங்களும் ஆசாரியம் தான், அதனால் என்ன ஆசீர்வதிக்கலாம்? இவ்வளோ நேரம் உங்களை இவ்வளோ பேசுனேனே, என்ன குறித்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க பார்ப்போம். நண்பேண்டா ஏ மேன், ஐ ரிசீவ் இட். வேற சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரியை கோடா கோடி பெறுவீர்களாக. ஆமென் பிரதர், ஆமென் பிரதர், ஆமென் பிரதர், ஆமென் பிரதர். ஈசாக்கு மாறி நீங்க விதவிருக்கிற தேசத்துல 100 மடங்கு உங்களுக்கு பலன் வரும். அல்லேலூயா, பிரைஸ் காட். கிறிஸ்தவ வாழ்க்கையினால இதுதான். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஒருத்தர் சந்திக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம தான் ஏன் இப்படி ஒரு மாதிரி ஆயிட்டானே, என்னாச்சு இப்படி பார்ப்போம். இந்த புத்தி, இந்த புத்தியில வந்து இந்த விளங்காததெல்லாம் இருக்கிறனால உருப்பட மாட்டேங்குது வாழ்க்கை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கத்தர் உண்மை ஆசீர்வதிப்பாராக அப்படிம்பாங்க. அவர்கள் உண்மையும் ஆசீர்வதிப்பாராக. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்ன தான் பேசுவாங்க ஒருத்தர் ஒருத்தர்,
ஷலோம் ஷலோம், சந்தோஷம், சாந்தி, மகிழ்ச்சி, பிளஸ் பண்ணுவாங்க. வேதம் சொல்லுது பிளஸ், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறபடியினால் நீங்கள் ஆசீர்வதியுங்களை அன்றி சபியாதிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. சோ பிளஸ் எவ்ரி ஒன், எல்லாம் சொல்லுங்க பிளஸ். பதில பார்த்து பிளஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க அவங்களுக்கு பேசுங்க, அவங்க உங்களுக்கு பேசட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் ஆசீர்வாதத்தை பேசுங்களேன் பார்ப்போம். மத்ததெல்லாம் மட திறந்து வருது பாருங்க. இன்னைக்கு அந்த மட அடக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்துல இந்த ஆசீர்வாத வாய் திறக்கப்படுவதாக. வாய் திறந்து நல்ல வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ப்ரொஃபட்டிக்கலாக அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க பக்கத்தில் பார்த்து நாலு ஏசணும்னா நல்லா புரளி ஏசுறது இதெல்லாம் சொல்லி விடுக்காம வருது, இதே வரமாட்டுக்கு. அக்கா அந்த சேலை எங்கே வாங்கினீங்க? அது கேட்கல நான். இது வந்து சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு போறோம்ல அந்த சர்ச்சு கிடையாது இது. அதுக்கு நிறைய சர்ச்சு திண்ணவெளியில் இருக்கு, நானே அட்ரஸ் தானே போயிட்டு வாங்க. நான் சர்ச்சை அதுக்காண்டியே வைக்கல. இந்த சர்ச்சுக்குன்னு இருக்கிற அந்த இலக்கணத்தை உடைக்கணுங்கிறது தான் நம்ம சர்ச்சையுடைய நோக்கமே. சர்ச் வித்தவுட் ரிலீஜியன், தேர் இஸ் நோ ரூல்ஸ். இங்கே ஒன்னே ஒன்று ரூல்ஸ் தான், அன்பு தான் ரூல்ஸ். ஹல்லேலூயா. இது வந்து சும்மா ஏதோ அப்படியே கடகடன்னு அப்படியே திறப்போம், வாசிப்போம், எழுந்திருப்போம், உட்கார்ந்திருப்போம், கடந்து செல்வோம். இது இந்த சர்ச்சு கிடையாதுங்க, கடந்து போக வேண்டியதுதான். இது வந்து சில விஷயத்தை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிக்கல் பண்ணி கிறிஸ்டியன் லிவிங், கிறிஸ்டியன் கல்ச்சர், தேவன் எந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தாரோ அதை ரியலாக கொண்டு வரதுக்காக தான் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. ரியலாக ஆனாதான் அது ரிசரக்ஷன், அது ரியலாக இல்லைன்னா அது டெட் ரிலீஜியன். இன்னைக்கு மக்கள் வந்து டெட் ரிலீஜியன் இருக்கிறாங்க, செத்த மதத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நானோ உங்களை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் இடத்துக்கு, அவர் தருகிற வல்லமையான வாழ்க்கை இடத்திற்கு செல்வதுதான் சபைக்காக தேவன் வைத்திருக்கிற அழைப்பும் நோக்கமுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால கொஞ்சம் ஜீவனின் வார்த்தைகளை பேசணும். மக்களை வந்து பிளஸ் பண்ணு பாருங்க, கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிச்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? இன்னைக்கு வந்து சொன்னாங்க ரெஸ்ட்டு. ஏன் ரெஸ்ட் எடுங்க? ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிட்டு அதான் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கேன். அது மாதிரி ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிட்டான் அதான் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கலாம். அது மாதிரி நிறைய பேருக்கு ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிச்சு டயர்ட் ஆகிடுச்சிங்களா? இல்லை டயர்ட் ஆகாது, பிளஸ் பண்ணிகிட்டே இருங்க. பிளஸ் 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 எவ்ரி ஒன். தேவனுடைய வார்த்தைகளும் தேவனுடைய வழிகளும் அவ்விதமான ஒன்றாக அது இருக்கிறது பாருங்க. இயேசு கடைசியாக பண்ணது என்னது தெரியுமா? லூக்கா, the book of லூக்ல ஒரு ஆசாரியனை குறித்து நாம் படிக்கிறோம். யார் தெரியுமா? எந்த ஆசாரியன் யார்? கரெக்டா வேத அறிவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். லூக்கா முதல் அதிகாரங்களில் ஒரு ஆசாரியனை பத்தி படிக்கிறோம். யாருங்க? சகரியா. நான் வந்துருச்சா சரியாயா அப்படிங்களா? சகரியா சரியா சகரியா கரெக்ட். அவன் வந்து ஆசாரியன் பாருங்க. ஜனங்கள்லாம் இந்த நம்ம நம்ம நமக்கு இப்போ இப்போ அந்த இஸ்ரவேலருடைய ஆராதனை எப்படி இருக்குன்னு சொன்னால் நமக்கு புரியாது பாருங்கள். இங்கே நம்ம ஊரில் டெம்பிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா இந்த அர்ச்சனை தட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. அவர் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவார்? அது பண்ணிட்டு வெளியில் வந்து என்ன பண்ணுவார்? வருவார், அப்படி காத்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் வந்து பிரசன்ஸ் ஆஃப் காட்ல போயிட்டு வெளியில் வந்து அவன் அப்படியே கடவுளுடைய பிரசன்ஸில் நிறைஞ்சு வெளியே வந்து அவனுடைய வேலை என்ன? அவனை மக்களை பிளஸ் பண்றதுதான் ஒரு ஆசாரியனுடைய வேலையே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாஸ்டருடைய வேலையே ஆசீர்வதிக்கிறது தான். ஆமா, வதிக்கிறது இல்லை. நிறைய பேர் இந்த ஆசீரை கட் பண்ணிட்டாங்க. வதிக்கிறது வதைக்கிறது வதிக்கிறது இதெல்லாம் கிடையாதுங்க. ஆசீர் எல்லாம் சொல்லுங்க. ஆசீர் வதிப்பது, வதைப்பது கிடையாது, வதைக்கிறது கிடையாது. ஆசாரியனுடைய வேலை வதைக்கிறது. இப்போ ஜனங்கள்லாம் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? இல்லை லைனில் நின்றுட்டு இருக்கு. இவன் ஆசாரியன் வந்து தூபம் காட்டிக்கிட்டு இருக்கான். தேவதன் வந்து என்ன பண்ணுறான்? சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் பாஸ்டருக்கும் ஒரு வேண்டுதல் இருந்திருக்கு பாருங்களேன். அவருக்கு சொல்கிறார், உன் வேண்டுதல் என்ன? வேண்டுதல் கேட்கப்பட்டது, ரொம்ப நாளாக பிள்ளையே இல்லைன்னு கேட்டுட்டு இருந்தேன், உனக்கு பிள்ளை உண்டாகுது போ இயேசுவின் நாமத்தில் அப்படின்னாரு. ஆனால் அவன் ஆமே நல்லா இல்லையா சொல்ல, இன்னைக்கு எவ்வளோ ஆமே நல்ல இல்லையா பாட்டு படித்தோம்.
அவன் அல்லேலுயா ஆமேனே சொல்லலை. அது எப்படி அப்படின்னா உடனே அவர் பார்த்தாரு, இது உருப்படுற மாதிரி தெரில. அதனால் இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் இவனுடைய வாயில் ஒரு திண்டுக்கல் பூட்டு என்ன பண்ணுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் ஃபேமஸ் பூட்டு எதுவோ அதை போட்டாங்க வாயில். இப்போ இவனுக்கு ஆசீர்வாதம் தடையறக்கூடாதுன்னு வாயில் பூட்டு போட்டாங்க. ஆனால் வெளியில் எல்லாரும் என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஐயா பாஸ்டர் ஐயா வெளியே வருவார், ஆசாரியர் ஐயா வந்து என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார்னு வெளியில் வந்தால் எல்லாம் நின்றுக்கிட்டே இருக்கு, வாயில் வரமாட்டுக்கு. எல்லாரும் அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா, என்னப்பா இன்னைக்கு டுடே நோ பிளெஸ்ஸிங்ஸ், இன்னைக்கு என்ன கிடையாது ஆசீர்வாதமே இல்லை, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஏன்னா ஆசாரியின் வாயில் என்ன இருந்தது, பூட்டு இருந்தது. அதனால ஜனங்களுக்கு என்ன கிடையாது, ஆசீர்வாதம் இல்லை. இதில் தான் லூக்கா சுவிசேஷம் துவங்குது. ஒரு ஆசாரியன் இருக்கிறார், அந்த ஆசாரியன் இடத்துல மக்கள் வருகிறார்கள், ஆனால் அந்த ஆசாரியனால் மக்கள் என்ன பண்ண முடியல, ஆசீர்வதிக்க முடியல. ஏன்னா ஆசாரியனுக்கே ப்ராப்ளம். அப்போ லூக்காவுடைய கடைசி சாப்டர்ல பாத்தீங்கன்னா அங்க இன்னொரு ஆசாரியன் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரிஞ்சுன்னு தெரியல, அவர் பிரதான ஆசாரியன். கை தட்டுங்க பார்க்கலாம் நம்ம தலைவருக்கு. நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த மைக்குகள் கூப்பிடும். அதான் நீங்களாம் கூப்பிட்டுருணும், அப்புறம் ஸ்பீக்கரு ஃபேனு அது பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கோங்க. ஆமே நல்ல இல்லையா அப்படின்றோம், அப்புறம் உங்களுக்கு ஷாக் ஆகி போயிடும் பார்த்துக்கோங்க. சிங்கப்பூரில் சும்மா இல்லை, ஐம் நாட் ஜோக்கிங், சிங்கப்பூரில் ஜோசப் பிரின்ஸ் அப்படின்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அதுதான் சிங்கப்பூர்லேயே பெரிய சர்ச், 25,000 பேருக்கு மேலே இருக்கிற சிங்கப்பூரில் 25,000 பேர்னா பெரிய சர்ச் பாருங்க. மக்கள் தொகையே அங்கே ரொம்ப கம்மி தான் இல்லையா, 25,000 பேர் இருக்கிற பெரிய சர்ச் பாஸ்டர். ஒரு நாள் ஒரு முறை அப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் முக்கியமான பாயிண்ட்டு அலேப்தா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்காரு. இயேசு, தி சிக்னேச்சர் ஆஃப் ஜீசஸ், இயேசு தான் வேதம் புத்தகத்தின் மையமாக, அவர் தான் இதுவா இருக்காருன்னு சொல்றாரு. சர்ச்செல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கு, ஒருத்தரும் ஒரு ஆமேனே சொல்ல எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக பிளே ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் இல்லை, ஏஞ்சல்ஸ் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டிவிடி தரம் போட்டு பாருங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிளே ஆயிடுச்சு. இயேசு சொன்னார், நீங்கள் கூப்பிடலன்னா, நீங்க எனக்கே யோசிச்சு பார்த்தீங்களா, கல் எப்படி கூப்பிடணும், கூப்பிட வைப்பார். ஹல்லேலூயா. அதனால சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம கூப்பிட்டுருணும். ஆண்டவரே எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி, ஏமேன், ஹல்லேலூயா. நீ ஏமேன் சொல்லனா சேரே எழுந்து நின்று ஏமேன் சொல்லிடும், அப்புறம் நீங்க ஒரு நீங்க நின்றுவீங்க. இந்த மாதிரி அதிர்ச்சிலாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சில சூப்பர் நேச்சுரலே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. ஸ்பீக்கரு எல்லாமே கூப்பிடும், குழந்தைங்களாம் எஞ்சி தூக்கத்தில் ஆமேன் அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சில நேரத்தில் சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குன்னா, நம்ம இருதயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்புறம் நம்ம ஒரு மாதிரி ஆயிரும் என்ன அப்படின்றோம். அதனால தான் சரி சரி இது ரொம்ப வீக் கேஸு, இதுக்கு மட்டும் திடீர்னு ஒரு தூதன் உங்கள் வீட்டு மாடி, ஹலோ ஹாப்பி ஈஸ்டர்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு, அப்புறம் நான் ரிசரக்ஷன் சர்வீஸ் நடத்த வர வேண்டியது இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் அப்பப்போ நம்ம பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி, நம்ம இதுக்கு ஏத்த மாதிரியே தேவன் வந்து என்ன பண்றாரு, வெளிப்பாட்டையும் வெளிச்சத்தையும் அப்பப்போ என்ன பண்றாரு. நீ நினைக்காதீங்க அவர் ஒன்றும், அவர் ரெடியா இருக்கிறாரு, ஓபன் பண்ணதுக்கு ரெடியா இருக்காரு. மக்களே அப்படின்னு சவுண்டா பேசினாரு இவன் தான், ஐயோ வேண்டாம் மோசே அப்படின்னு, மோசே எது கேட்கறதாலும் நீ கேட்டுக்கோ எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான். யாரு பேச மாட்டேன்னு தேவன் சொல்லல, பேச வேண்டான்னு இவன் சொன்னான். இவனால ஐயோ என்னமோ இடி முழக்க மாதிரி இருக்கு, என்னால தாங்க முடியல அப்படின்னாரு. ஏசுநாதர் காலத்துல என்ன பண்ணாரு, பேசினாரு, வானத்துல இருந்து அப்படியே பேசுறாரு, பிதா எப்பா கேட்டுச்சா அப்படின்னு கேக்குறாரு. இது எனக்காக அந்த சத்தம் உண்டாம, உங்களுக்காக தான் உண்டாச்சு இவன்லாம், ஆமா ஆமா இடி முழங்குச்சுல அப்படிங்க. அப்பாவி பிதா பேசினாருடா. இவங்களுக்கு எல்லாம் கிராக் விழுந்த கண்ணாடி இருந்ததுனாலதான் அவர் பேசுனது ஒழுங்கா கேட்கல, சரியான ஃப்ரீக்குவன்சியில் அவங்க இல்லை, இவர் மட்டும்தான் ரைட் ஃப்ரீக்குவன்சியில் இருந்தார். அதனால தான் வேற ஒன்றும் இல்லை, என் கூட நின்று கேளு ஒழுங்காக கேட்கும் அப்படின்னாரு. ஏசு அதுக்கு தான் வந்தார். ஏசு வந்ததே எதுக்குன்னா, என் கூட நின்று கேளு. நேற்று அன்னைக்கு சொன்னேன்ல 3D கண்ணாடி போட்டால் ஒழுங்காக தெரியுங்கிற மாதிரி, இப்போ ஏசுக்கிட்ட நின்று நான் பார்த்தேன்னா இப்போ நல்லா கேட்குதுங்க அப்படின்னு, இப்போ நல்லா
கேக்குது, கேக்குதா? நல்லா கேக்குதா? இப்ப ரொம்ப நல்லா கேக்குது அப்படின்ட்டு கேட்காதவங்கெல்லாம் கேட்கும்படி, பார்க்காதவங்கெல்லாம் பார்க்கும்படியாகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு இயேசு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, நீங்க இப்ப அப்பப்போ உங்க ட்ராக் மாறினீங்கன்னா நானும் சப்ஜெக்ட் மாற வேண்டியது இருக்குது. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? லூக்கா 1 யார் இருந்தா? ஆசாரியன். ஆசாரியன்ட்ட எது வாங்கறதுக்கு காத்துட்டு இருந்தாங்க? பிளஸ்ஸிங் வாங்கறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனா நோ பிளஸ்ஸிங். நிறைய நேரத்துல மக்கள் ஆலயத்துக்கு போயிட்டு எப்படி வர்றாங்க? டுடே நோ பிளஸ்ஸிங். பிளஸ்ஸிங் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரே கர்சிங், சாப வார்த்தைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாங்கிட்டு வர்றாங்க. அங்கேயாவது ஊமையா இருந்தாரு, ஆனா சில இடத்துல அப்படியும் கிடையாது. நல்ல குத்து குத்துன்னு ஊரெல்லாம் ஒரு குத்து, சபையிலையும் ஒரு குத்து, அதையும் வாங்கிட்டு தான் வர்றாங்க. ஆனா தேங்க் காட், அந்த அந்த அதிகாரம் அந்த சோகத்திலே முடியாமல் அந்த அதிகாரம் ஒரு மகா பிரதான ஆசாரியரை பற்றி பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மூவி தேட்டர்லாம் போனீங்கன்னா ரஜினிகாந்த் ரே அப்படின்னு போட்டோன்னே எல்லாரும் கேத்துடுவாங்க ஓ அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்கு இயேசு அப்படிங்கும் போது ஒரு பரவசம் வருதோ, அப்போ உண்மையிலே அவர் உங்களுக்கு நாயகரா மாறிட்டாருன்னு அர்த்தம். நம்ம உணர்ச்சியெல்லாம் தப்பான இடத்துல கொட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம உணர்ச்சியெல்லாம் சரியா கொட்டுறதுக்கு பாத்திரர் ஒரு இருக்கிறாரு, அவர் பேர் இயேசு. ஜீசஸ் உடனே கையில வச்சிருக்கலாம் தசம பாகம் கவர்லாம் பிச்சு அப்படியே போடணும், நோட்டை உள்ள வச்சிருக்கேன், சும்மா கவர்லாம் பறக்கணும், சும்மா குப்பையான பரவாயில்ல கிளீன் பண்ணிட்டு போறது, அதுக்கு இல்லைன்னா வேற எதுக்கு சர்ச்சி? புரியுதா புரியலையா? எல்லாம் ரெடியா வைக்கங்க, இன்னைக்கு இயேசுன்னு சொன்ன உடனே பறக்கணும், சும்மா பட்டாசு கொளுத்தணும், வேற மாதிரி ஆகணும். இதெல்லாம் இழந்து போயிட்டோம் நம்மெல்லாம். இப்பெல்லாம் பண்ணானா நம்மளை வினோத சபையினர் அப்படின்னு பேர் வச்சா வைப்பாங்க. வினோதன் வச்சானே, வினாதான் வச்சானே. ஆண்டவரே சொல்லிட்டாரு, உன்னை வினோதமாய் நான் உருவாக்கினேன் அப்படின்ட்டு. சங்கீதம் 139 வாசித்து பாருங்க, அதில் அப்படி தான் சொல்கிறாரு, நான் உன்னை வினோதமாக உருவாக்கியிருக்கிறேன், உன் பேர் வினோதா அப்படின்ட்டாரு. நீ வினோதமானவன், நீ வினோதமானவள். ஷோ, யார் யாருக்காக நான் பிரசங்கம் பண்ணலாம் நினைக்கிறேன், எல்லாம் சொல்லுங்க, வினோதமானவன் அப்படி தான் சொல்கிறாரு. சங்கீதம் 139 வாசித்து பாருங்க, நான் உன்னை என்ன பண்ணேன்னா வினோதமாக உருவாக்குனேன். புதுமையான ஆள், நீ ஒரு புதுமை. எல்லாம் சொல்லுங்க, பதில பாசு, நீங்கள் ஒரு புதுமை. நேத்தைய விட இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப புதுசா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இட்ஸ் ரியல். இதெல்லாம் உண்மை. இப்படிலாம் நம்ம போகணும். ஆனா சபையில தான் அதை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு மேட்டர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிட்டே இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் சாப்டர்ல யாரு வரா? பிரதான ஆசாரியன் வராரு, ஏசு நாயகன் வராரு. இவரு அந்த அதிகாரம் எப்படி முடிஞ்சது தெரியுமா? கைகளை உயர்த்தி அவங்களை என்ன பண்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லூக்கா சாப்டர் எப்படின்னா, அவர் பிளஸ் பண்றாரு, நிறுத்தவே மாட்டுக்காரு, ஆசீர்வச்சுக்கிட்டே இருக்கிறார். கடைசியில ஒரு மேகத்தை அனுப்பி ஐயாவை தூக்கிட்டு போக வேண்டியதாகி போச்சு. நல்லா படிச்சு பாருங்க, ஏன்னா இவர் கிளம்புற மாதிரி தெரியல. ஆசீர்வதிக்கணும், அவரு வாயே திறக்க மாட்டேன்ட்டாரு. யாரு? சகரியா. ஆனா இவரு வாய திறந்த மூட மாட்டுக்காரு, ஆசீர்வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில இப்படியே உட்கார்ந்தீங்கன்னா மேல எப்போ வருவீங்க அப்படின்னு மேல வந்து ஏதாவது பண்ணுங்கன்னு கூட்டி போயிட்டாங்க. வாய திறக்க முடியாத ஒரு பிரதான ஆசாரியனின் லூக்கா புத்தகம் துவங்குகிறது. ஆனா வாய மூடாத ஒரு மகா பிரதான ஆசாரியனின் லூக்கா புத்தகம் முடிவடைகிறது. அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார். மகா பிரதான ஆசாரியனாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு போனீங்கன்னா நோ பிளஸ்ஸிங்ஸ் ஒரு நாள் கிடையவே கிடையாது. பிளஸ்ஸிங்ஸ் எவ்ரிடே, பிளஸ்ஸிங்ஸ் எவ்ரிடே. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை வாய்களை திறந்து ஆசீர்வதிக்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா. எஸ். கையில ஒரு லேம்ப் தேவையில்லை, ஒரு ஆடு தேவையில்லை, ஒரு பலி தேவையில்லை. ஏன்னா அவரே ஆடாவும் இருக்கிறாரு, ஆசாரியனாவும் இருக்கிறாரு. என்ன ஒரு மகிமை பாருங்க. பாத்துலப்பா சொல்லுங்க, ஆடும் அவரே, ஆசாரியரும் அவரே, பலியும் அவரே, பலியானவரும் அவரே, மரித்தவரும் அவரே, உயிரோடு எழுந்தவரும் அவரே, என்றென்றும் வாழுகிறவரும் அவரே. அல்லேலூயா. மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவரு என்னன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு.
ஒரு பாஸ்டர் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்ச நாள் பழக பழக தான் தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க. பாஸ்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், உங்களை பாஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டா இருந்தாலும் அப்படி தான். ஆனால் கொஞ்ச நாள் ஆனவுடனே இந்த சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான் பாஸ்டர் வச்சுருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு பிடிக்கலன்னா 3 வருஷத்தில் தூக்கிடுவாங்க. தேவைப்பட்டால் 3 நாளே இல்லை 3 மாதத்துலேயே கூட தூக்க முடியும். கமிட்டி நினைச்சா கமிட்டின்னு தானே சொன்ன, வேற ஒன்றும் தப்பாக சொல்லியே, ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஹலோ, கமிட்டி நினைச்சா என்ன பண்ணலாம், தூக்கிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5-3 மாதத்துலேயே அவர் காலி பண்ணி போயிடுவார். சரி, ஒரு நல்ல ஆளை போட்டு ரொம்ப நாள் போட்டாலும் அவர் ஆயுசு கம்மி தான் பாருங்க, குறிப்பிட்ட நாளில் போயிடுவார். ஆனால் இங்கே இந்த ஆசாரியன் என்றென்றும் அறியாமல் நிலைத்திருக்கும் நித்திய ஆசாரியனாக இருக்கிறார். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, நித்திய ஆசாரியன். நித்திய நித்தியமான பிரதான ஆசாரியனாக அவர் இருக்கிறார். உங்களுக்காக பிதாவின் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறார். வெல்கம். என்ன வேணும், என்ன தயக்கம், தைரியமா வா அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி கொண்டிருக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தருக்கும். ஸோ நீங்க போல் அவர்கிட்ட தைரியமா வர முடியும், அவர்கிட்ட நீங்க தைரியமா பேச முடியும், தைரியமா நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும், உரிமை கோர முடியும். எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. எல்லா அச்சமும் எல்லா பயமும் கல்வாரியின் மூலமாக நீக்கப்பட்டிருக்கிறது. கல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது, தடைகள் எல்லாம் நீங்கி இருக்கிறது. இப்போ தைரியமாக பிதாவின் பிரசன்னத்துக்குள்ளே போகவும் அதை அனுபவிக்கவும் உரிமையும் சாக்கியமும் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, ப்ரைஸ் காட். பக்கத்தில் பா சொல்லுங்க, இதுதான் முன்னுரை, இனிமே தான் இருக்குது மெயினுரை. அதனால தான் உங்களுக்கு ஈஸ்டர் சாப்பாட்டோட உங்களை அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஓகே, வேகமாக போகிறோம். சில முக்கியமான மேட்டர் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவ்வளோ நேரம் பேசுனதும் அதுதான். எத்தனை பேருக்கு இந்த சபை பிடிச்சிருக்கு? பரவாயில்ல, கல்லறி வரும்னு நினச்சேன், கைத்தட்டில் வந்திருக்குது. கத்தரிக்கை ஸ்தோத்திரம். உண்மை இல்லைங்க. சில சொல்லுவாங்க, எப்படி உங்கள் சர்ச்சிலலாம் எப்படி பண்ணுறீங்க, சில காரியங்கள்லாம் வேறு மாதிரி பண்ணுறீங்களா, எங்களால் பண்ண முடியலையே அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவங்களுக்குலாம் சொல்லியிருக்கிறேன், அவங்கெல்லாம் ரொம்ப நல்லிவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எங்கள் சபையில் இருக்கிறவங்களே யார், ரொம்ப நல்லிவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உண்மையிலைங்க, உங்களை மாதிரி ஒரு ஜனத்தை எங்கேயும் பார்க்கவே முடியாது. அருமையானவர்களே, இனிமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு ரியல் லவ், ஒரு ரியல் ஹாப்பினஸ் ஃபார்ம் ஆகிற ஒரு 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 இதாக இருக்கிறது தான் சபை பாருங்க. இது உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, தேவனுக்கும் நமக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் உங்களுக்கான உறவு பின்னல்கள் உருவாக வேண்டும். சிலந்தி கூட அழகான கூட்டை கட்டுது, கலைச்சா என்ன பண்ணும், அதுக்குள்ள கூட ரிசரக்ஷன் பவர் இருக்கு. ஒளித்தால் மீண்டும் கட்டுவேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் தான் ரிசரக்ஷன் பவர். விடாமல் மறுபடியும் தொடருவேன் என்பதற்கு பெயர் தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. செத்தாலும் மறுபடியும் உழைத்து எழும்புவதற்கு பெயர் தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. நான் சொல்றேன், உங்கள் உறவுகளில் ஒரு உயிர்த்தெழுதலை தேவன் கட்டளையிடுவார், உங்கள் உள்ளங்களில் ஒரு உயிர்த்தெழுதலை கட்டளையிடுவார். ரிசரக்ஷன் பவர்ங்கிறது வந்து அது என்னமோ நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் என்னன்னு சொல்ல போகிறேன், எவ்வளோ சொல்ல முடியும்னு தெரில, முடிஞ்ச வரைக்கும் அதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து இந்த உறவு பின்னல்கள் வந்து நடக்கணும் பாருங்கள், மனிதர்களுக்குள்ள எங்களுக்குள்ள. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்குங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க பிடிக்கும்னு, கொஞ்சம் உங்கள் மேலே எனக்கு வருத்தம் இருக்கலாம், என் மேலேயும் உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், இல்லைங்கிறீங்களா, இருக்கலாம். ஒருவேளை அப்படியே இல்லைன்னா நம்ம பழகலன்னே அர்த்தம். பழகனா கொஞ்சம் என்ன வரும், கொஞ்சம் உரசவே இல்லைன்னா இடி என்ன பண்ணவே இல்லை, கிட்ட வரவே இல்லைன்னு அர்த்தம். கிட்ட வந்தா டிங் டிங் சத்தம் கேட்கும். மூடிக்கேத்த ஜாடினாலும் மூடும் போது சத்தம் வரத்தான் செய்யும். அது மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு உரசல் கிரசல் சவுண்டே வரலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் உரசவே இல்லைன்னு அர்த்தம், இன்னும் நெருக்கமாக வரவே இல்லைன்னு அர்த்தம்லாம் வரும். ஒரு ஒரு அஃபண்ட் வரும், உறவுகளில் வரும். நீங்கள் வேணும் நீ நினச்சிக்கூடாது, வெறும் வந்து
கணவன் மனைவி உறவுகளில் வரலாம், மாமியார் மருமகள், மருமகள் மாமியார், இப்படி எந்த விதத்திலையாவது உறவுகளில் என்ன வருது, கொஞ்சம் உரசல்கள் வருது, இதெல்லாம் வரும். பார்த்தப்ப சொல்லுங்க, இடரல் வரும், வராதுலாம் சொல்ல, கட்டாயமா வரும். ஆனா எல்லா இடரல் மத்தியிலையும் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறதுனால எல்லா இடர்களையும் நீங்க இன்பமானதாக மாத்திக்கொள்ள முடியும், அற்புதமானதாக மாத்திக்கொள்ள முடியும், கட்டாயமா மாத்திக்கொள்ள முடியும். அந்த நம்பிக்கையை நீங்க பெறதுதான் சபை, அந்த நம்பிக்கையை பெறதுதான் கர்த்தருடைய பிரசன்னம். அதுக்கு தான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றீங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வர்றீங்க. இது எல்லாமே அதுக்காக தான் என்ன பண்ணப்படுகிறது, செய்ய படுகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இங்க வந்துட்டு போன போக வரவே வராதுன்னு நினைக்கிறோம். இல்ல வரும், ஆனா திருப்பியும் வந்து திருப்பியும் பெற்றுக்கொண்டு திருப்பியும் போய் அதுல வேலை செய்யணும். ஒரு சிலந்து கூட உடைத்து போட்ட கூட்டை மீண்டும் கட்டும் ஒரு ஜீவன் அதற்குள் இருக்கிறது என்றால், தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், நீங்க எவ்வளவு காரியத்தை திரும்ப உங்களால கட்ட முடியுங்கிறத யோசித்து பாருங்க. நம்ம அப்பப்ப ஒட்டை அடிச்சுட்டு வந்துட்டே இருப்போம், அதுவள் கட்டிக்கிட்டே இருப்பாவள். ஒட்டை அடிக்கிறது உன் வேலை, கட்டுறது என் வேலை, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்க அப்படின்னு அதுகள் அம்பாட்டுக்கு என்ன பண்ணிட்டே இருக்குது, சிந்திட்டே இருக்குது. யாரோ ஒரு ஒரு அரசனை பத்தி கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் வந்து எத்தனையோ முறை படம் எடுத்து என்ன பண்ணிட்டாராம், தோத்து போயிட்டாராம். திடீர்னு ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சிலந்தி, அப்போ அவர் அவர் இப்ப சொன்னாங்களா அவங்க தான், அவர் வந்து அதை பார்த்துட்டே இருந்துக்கும் போது அது திரும்ப என்ன பண்ணுதான், கட்டுதான். அதை பார்த்துதான் அவருக்கே வேகம் வந்துச்சான். நமக்கு எதையாவது பார்த்தாதான் வேகம் வருது. இயேசுவை பார்க்கும்போது இன்னும் வேகம் ரொம்ப நல்லாவே வரும். ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து செய்யறவங்க, நமக்கு எதுவுமே தக்குன்னு வராது. ஏதாவது பார்த்தா தான் செய்ய வரும். இங்க எதுக்கு வர்றீங்க தெரியுமா, ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து இன்னும் கட்டுறதுக்காக தான் நீங்க வந்துட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நேத்து இவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது, இன்னைக்கு நல்லா இருக்குது, எனக்கும் நல்லா ஆகும், என்னுடைய உறவுகளும் கட்டப்படும், என்னுடைய வாழ்விலும் நன்மைகள் நடக்கும்னு பார்த்து பார்த்து செய்யறதுக்காக தான் என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிறோம் பாருங்க. அதுதான் காரியம், அதுதான் சபை, அதுக்காக தான் எல்லா காரியமும். அப்ப இயேசு வந்து அந்த உயிர்த்தெழுதல் வெள்ளம்னா வரணும் கிடையாது, முடிவு எத்தனை முறை கட்டினாலும் மறுபடியும் முளைச்சு வருது பாருங்க, அதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அல்லேலூயா. இதை இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், அது உங்களுக்கு உண்டா இருக்கிறதுங்கிறத காட்ட போறேன். அதை எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியுங்கிறது இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், சொல்ல போகிறேன். இப்ப தான் ஆரம்பிக்குதுங்க, எல்லாம் சொல்லுங்க. எழுத்து இப்ப தான் போட்டிருக்காங்க, எழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்னங்க இடவேல போயிட்டு இப்பதான் எழுத்து போட்டுருக்கீங்க, என்ன பண்றது? உங்களை இங்க உள்ள கூட்டு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுத. இந்த ஹாலுக்குள்ள இல்ல, ஹாலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே நான் உங்களை கூட்டு வர்றதுக்கு நேரம் ஆகுது. அதுக்கெல்லாம் நிறைய வேலைகள்லாம் பண்ணி இப்பதான் செட்டா என்ன பண்ணிருக்குது, கொஞ்சம் ஆயிருக்குது. சரி, இந்த மரணம், பிறப்பு, சாவு இதெல்லாம் பற்றி இந்த நாள்ல நிறைய பேசுறாங்க, நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. நானும் கொஞ்சம் அதை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, என்னைக்கு கிறிஸ்மஸ், டிசம்பர் 25. இந்த கான்ஸ்டன்டைன்ங்கிற ஒரு மன்னன் வந்து அவர் ஒரு டேட் கொடுத்தார், அவர் கொடுத்த டேட்டை தான் நம்ம என்ன பண்றோம், கொண்டாடுறோம். ஆக்சுவலி 25th அவர் பிறந்தார் என்கிற எக்ஸாக்ட் டேட் ஒன்றும் கிடையாது, ஆனால் பிறந்தார் ஒரு நாள். அதை அந்த மார்கழி அந்த அந்த மாதிரி டைம் அப்படிங்கலாம் சொல்றாங்க. அதனால நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஓகே, அது மாதிரி கிறிஸ்துவின் பிறப்பை உலக ஃபுல்லாக எல்லாரும் என்ன பண்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க, என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க. அது அதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது. ஏன்னா எந்த சரித்திர புருஷனுக்கும் இந்த உலகத்தில் பிறப்புன்னு ஒன்று கட்டாயமாக நடந்திருக்குது. ஆனால் ஒரே ஒரு சரித்திர புருஷனுக்கு மட்டும்தான் மரணத்திலிருந்து மீண்டும் எழும்புகிற ஒரு நிலை உண்டாயிருக்கிறது. எல்லா சரித்திர புருஷர்களின் கல்லறை இங்கு இருக்கிறது, அவர் இங்குதான் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரே ஒரு சரித்திர புருஷருடைய கல்லறை திறந்திருக்கிறது, காலியா இருக்கிறது. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, எருசலேம்ல போய் பாக்குறாங்க. 180,000 டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு கல்லறை தோட்டத்தை போய் பார்க்காங்க, அதுல ஒரு போர்டு போட்டிருக்கு, அவர் இங்கே இல்லை. யோசித்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப காசு போட்டு இயேசு பார்க்க போனா வெறும் கூடுதான் இருக்கு, கல்லறை தான் இருக்குது, அவர் இல்லை. அதுல போட்டிருக்காங்க, அவர் இங்கே இல்லை, அவர்
உயிரோடு எழுப்பினார். பரவாயில்ல, கல்லறையாக என்ன பண்றாங்க, போய் பார்த்துட்டு வராங்க. என்னன்னா அவர் அங்கே இல்லை, எல்லாம் சொல்றாங்க அவர் அங்கே இல்லை, அவர் இங்க இருக்கிறாரு. அவர் எங்க? அவர் இங்கேங்க. எனக்குள்ளே, எனக்குள்ளே கல்லறையிலிருந்து வெளியே வந்தாரு. அகன்றது கல்லறையின் கல் மட்டுமல்ல, என் மனதில் உள்ள கல்லும் தான். என் கல்லான இருதயத்தை அகற்றி போட்டு சதையான இருதயத்தை எனக்கு கொடுத்து எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். He lives in me. He lives in me. His birth, அவருடைய பிறப்பு ரொம்ப எல்லார் பிறப்பு போன்ற ஒரு பிறப்பு அல்ல இயேசுவின் பிறப்பு. ஏன்னா அவர் பிறப்பிலே ஒரு அற்புதம். என்ன அற்புதம்னா, ஒரு கன்னியின் வயிற்றில் அவர் பிறந்தார். அதான் அதான் பெரிய வித்தியாசம். எல்லார் மாதிரி அவர் பிறக்கல, ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அதுவே அதுவே அற்புதம் தான், பிறப்பே அற்புதம் தான். ஆனால் அவருடைய மரணம், அதற்கு பின்பு நடந்த உயிர்த்தெழுந்தல், அதை விட ஒரு அற்புதம். ஏன்னா பிறப்பை பத்தி கூட என்னெல்லாமோ சொல்லிடுறாங்க, ஆனால் இவர் உயிரோடு என்ன பண்ணிருக்கிறாரு, எழும்பி இருக்கிறார். ஒரு எம்டி டூம், ஒரு காலியான கல்லறை இன்றைக்கு இருக்கிறது. அதை அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. நிறைய ஜபம்லாம் எழுதி போட்டிருக்காங்க. அதுல சந்தோஷமான செய்தி என்னன்னா, தமிழ்லையும் பரமன்றங்களை ஜபங்கள் எழுதி போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய நல்ல விஷயமா இல்லைங்களா, பெருமையே இல்லையோ. நாங்கள் கிறிஸ்தவங்கள ஆனதுலேருந்து எல்லா பெருமையும் விட்டுட்டோம். நாங்கள் பெருமை அருமை எல்லாத்தையும் விட்டாச்சு. தமிழ் எழுதி போட்டிருக்காங்க, இது கர்த்தருடைய ஜபம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, எழுதி போட்டிருக்கிறாங்க. ஸோ ஜீசஸுடைய பர்த்தாக இருக்கட்டும், அவருடைய மரணம், அவருடைய மரணம் வந்து எல்லாருடைய மரணம் போன்ற ஒன்றல்ல. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஜீசஸ் இஸ் யூனிக் மை ஃப்ரெண்ட். எல்லாரையும் போன்ற ஒருவர் அல்ல அவர். அவர் வித்தியாசமானவர், அவர் தனித்துவமானவர், அவர் நிகரற்ற கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் பிறப்பு போல் யாருக்கும் ஒரு பிறப்பு நடந்ததே கிடையாது. அவர் மரித்தது போல் யாரும் மரித்தது கிடையாது. ஏன்னா இயேசுவின் மரணத்தை நாம பார்க்கும்போது, படிக்கும்போது என்ன அங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு வந்து கெட்செமனே தோட்டத்துல இயேசுவினுடைய தோற்றத்தையும் அவர் நடந்துக்கிற விதத்தையும் பார்த்தா சீசர்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களே அஃபண்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஏன் சிலுவையில மரிக்கிறதுக்கு இயேசு இப்படி பயப்படுறாரா? ஏங்க, இயேசுவின் சீசன் யாரு? இந்த பேதுரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அண்ணாச்சி நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டான். யாரு? பேதுரு. அவன் மரிக்கும் போது அவனை சிலுவையில் அடிச்சுதான் கொண்டாங்க. யார? பேதுருவை. இயேசுவின் சீஷன் பேதுருவும் இதில் தான் அடிச்சு கொல்லப்பட்டான் சிலுவையில். அவர் என்ன சொன்னார்னா, தலையை வந்து நேரையாக வச்சு அடித்தாங்க, என்னையும் நேரையாக வச்சிங்கன்னா தலைக்கு மரியாதையாக இருக்காது, என்னை தலைகீழ வச்சு அடிங்க அப்படின்னாராம். பேதுருவை எப்படி சிலுவையில் அடித்தாங்க தெரியுமா? தலைகீழ வச்சு அடித்தாங்க. அவருக்கே அவ்வளோ தைரியம், ஒன்றும் இல்லைங்க பேதுரு விடுங்க, நம்ம சாக்ரடீஸ் இருக்கிறாரு பாருங்க. சாக்ரடீஸ் தெரியுமா தெரியாதா? சாக்லேட்டை தவிர எதுவும் தெரியாதுங்கீங்களா? தத்துவ ஞானிங்க. அவர் வந்து அவருக்கு விஷம் கொடுத்தாங்க. அவர் வந்து என்ன பண்ணார் தெரியுமா? விஷப்பா விஷத்தை கையில் வாங்கிட்டு, ஓ காம்ரேட் பபாய் அப்படின்னு குடிச்சிட்டாரு. தோழர்களே வருகிறேன் அப்படின்னு சந்தோஷமா குடிச்சிட்டாரு. ஆனா இவர் வந்து யோசித்து பாருங்களேன், எல்லாருடைய மரணத்தை உலக மனிதர்கள் கூட இப்படி எதிர்கொண்டிருக்கிறாங்க, ரொம்ப துணிவா எதிர்கொண்டிருக்கிறாங்க. ஆனா தலைவர் இவரை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் இவர் ஒரு மாதிரி அப்படியே கலங்குகிறார், வியாகுலப்படுகிறாருன்னா, என்னன்னா மேட்ரு வந்து எல்லாரும் மாதிரி இவர் மறிக்கல, இவர் மரணம் வித்தியாசமானது. இது என்னன்னா, எல்லாரும் ஏதோ பிசிக்கலா ஏதோ அவங்க உயிரை விட்டாங்க அந்த மாதிரியான ஒரு மரணம். ஆனா இவர் அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அல்ல, இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவம், ஒட்டுமொத்த சாபம், ஒட்டுமொத்த நோய் எல்லாத்தாம் மேல வருது பாருங்க. இந்த மாதிரி முழுமையையும் ஏற்றுக்கொண்டு மறித்தவர் அவர் ஒருத்தர் தான் பாருங்க. அதனாலதான் அது ரொம்ப சவாலான ஒரு மரணமாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். உடனே வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அல்லேலூயா. இயேசு ஜோம் பண்ணும்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேயர் எப்படிப்பட்டதுன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு
நீங்கட்டு நின்னே அகிலமே நின்றுட்டு அப்படியே இந்த பாரதி ராஜா படத்துல எல்லாம் காம்பாங்க பாத்தீங்களா, பறவை எல்லாம் பறக்கிறது அப்படியே நின்றும். இதெல்லாம் பாருங்க, சில விஷயம் எல்லாம் தெரிஞ்சா சில பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அப்படியே நின்றும், அதுக்கப்புறம் சம்மதம் அப்படின்னு உடனே கடற்கரைன்னு பறக்க ஆரம்பிச்சிடும். என்ன போங்க உங்களுக்கு எப்படி விளக்குதுன்னு தெரியல. அது மாதிரிதான் இவர் வந்து நீங்க குடும்பம் அப்படி நிக்குது, ஐயோ ஆகிலும் அப்படின்னு பறக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம். விளங்குச்சா விளங்கலான்னு தெரியல, எல்லாம் அப்படியே வேலை நடக்குது பாருங்க எல்லாம். ஏன்னா இவரு இவர் வேற மாதிரி ப்ரேயர் பண்ணா வேற மாதிரி ஆயிரும். உங்க ப்ரேயர் அவ்வளவு பவர்ஃபுல் ஆனதுங்க. அல்லேலூயா. ஜபங்கிறது அவ்வளவு வல்லமையான ஒரு காரியம் பாருங்க. வேதுட்டே சொல்றாரு, இங்க நான் இப்ப வேண்டிக்கிட்டா கூட 10,000 தேவதூதர்கள் இறங்கி வந்து எனக்காண்டி வல்ல நாட்டு வீச்சருவாளடா வேற நிறைய எல்லாம் வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவாங்க, சண்டை பண்ணுவாங்க. அவ்வளவு பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது பாத்துக்கோ. ஆனா அதுக்காக நான் வரல அப்படின்ட்டார். என் நோக்கம் அது கிடையாது, பட்டயத்தை உரையில ஓடு அப்படின்ட்டார். வேண்டிக்கிட்டா சொல்லுங்க, வேண்டிக்கிட்டா. இயேசு வந்து ஏதோ பரிதாம போய் மறிக்கல பாருங்க. அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், His death is the royal death. சொன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சு தலைய சாச்சிதான் உயிரை விட்டாரு. ஏன்னா என் உயிரை நீங்க யாரும் எடுக்கலடா, நானா கொடுக்குறேன் அப்படின்னாரு. வரங்குதுங்களா? இயேசு வந்து எல்லார போல கிடையாது, எல்லாரும் போல அவர் பிறக்கல, எல்லார போல அவர் மறிக்கல, எல்லார போலையும் அவர் பேசல. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பிறப்பு வித்தியாசமானது, அவருடைய மரணம் வித்தியாசமானது, அவருடைய பேச்சு வித்தியாசமானது. அதனாலதான் அவரை பார்த்து சொன்னாங்க, நீர் வந்து போதகர்கள் போதிப்பது போல் போதிக்காமல் அதிகாரம் உள்ளவராய் போதிக்கிறாரு அப்படின்னாங்க. ஏன்னா அவர் வேற மாதிரி பேசுறாரு, எல்லாரும் வேற என்னமோ பேசிட்டு இருக்காங்க. இவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், கடவுளை காண வழி என்ன எனக்கும் தெரியவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லல. அவரு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வழி தேடினாங்க. விவேகானந்தர் சொன்னார், உண்மையை உண்மையாய் தேடு அப்படின்னாரு. ஆனா இயேசு சொன்னாரு, நான் தான் அந்த உண்மை அப்படின்னு சொன்னாரு. I am the truth, I am the way, I am the life, I am. நீங்கள் தேடுவது நானே அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னார். யாரும் அவரை மாதிரி பேசினது கிடையாது. அவர் போதித்தது போல யாரும் போதித்ததில்லை, அவர் பிறப்பு போல் யாருக்கும் நடந்ததில்லை, அவர் பேசினது போல் யாரும் பேசினதில்லை, அவர் செயலாற்றினது போல் யாரும் செயலாற்றினதில்லை. எல்லாம் தத்துவம் பேசினான், கொள்கை பேசினான். ஆனா இவரோ குஷ்டரோகியை தொட்டார், சுகமடைந்தார்கள். மரித்த பாடையை தொட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். ஏன் கல்லறைக்குள்ள போய் நாலு நாள் ஆனவனையும் வெளியே அவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. காற்றை அதற்றினார், கடலை அதற்றினார், இது எல்லாத்தையும் செஞ்சார். அவர் செயல்பட்ட மாதிரி யாரும் செயல்பட்டது கிடையாது. அல்லேலூயா. பார்த்தலப்பா சொல்லுங்க, தலைவர் தன்னிகரற்றவர். அவர் ஜீசஸ் இஸ் வெரி யூனிக், யூனிக் ஜீசஸ். அல்லேலூயா. அவரை போல வேற யாருமே கிடையாது. 10,000களில் சிறந்தவர். அல்லேலூயா. தலைவா, ஏங்க சபைக்கு அவர் தலையா இருக்கிறாரு பைபிள்ல போட்டிருக்குதுங்க. நம்ம தலையின் மதிப்பை அறியவில்லை என்றால் எப்படி திரிவோம்? நீங்களே திரு போட்டுக்கோங்க. அதான் அதான் ஆயிட்டு இருக்குது நிறைய பேருக்கு. தலையோட இணைஞ்சுக்கோங்க, எல்லாமே அர்த்தமாக மாற ஆரம்பிக்கும். தலை இல்லாட்டாதனாலதான் இப்ப அர்த்தமே இல்லாம இருக்குது. சில சொல்றாங்க, என்ன அப்படிதான் சிலர் கூப்பிடுறாங்க. ஏன்னா தலை இல்லாதவரை உங்களை அப்படிதான் கூப்பிடுவாங்க. தலை, நிஜமான தலை கிறிஸ்து. அவரோடு உங்கள் வாழ்வு பொருந்தும் என்றால் உங்கள் வாழ்வு மதிப்புள்ள வாழ்வாக மாற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். அவருடைய செயலாற்றுதல், அவருடைய மரணம் எல்லாமே வித்தியாசமானது. சிலலாம் சொன்னாங்க, நான் சாக மாட்டேன், நான் உயிரோடு வந்துடுவேன், என்னை புதைச்சிடாங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஊர்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க இந்த உலகத்தில். அல்ல, இந்தியாவில் உள்ள ஆட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் லகரி கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? நிறைய அவர் வந்து கிறிஸ்தவத்தில் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்தார். கடைசியில் வேற மாதிரி சொல்லிட்டாரு, நான் தான் மேசியா கிறிஸ்து அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் நான் தான் அப்படின்ட்டாரு. அதான் பிரச்சனை.
கடைசியில் மூணு நாளில் நான் வந்துடுவேன் என்னை போச்சிடாங்க அப்படின்னு இருக்காரு. இவங்களும் நம்பி எப்படி வச்சுருக்காங்க, அப்புறம் நார ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்டர் அக்காவே சொன்னால நாலு நாள் ஆயிடுச்சு நாருமே அப்படின்ட்டு. பெத்த பிள்ளைங்க இருப்பாங்களா, சரி டக்குன்னு மூடி ட்ரஸ்ட்டில் நிறைய காசு இருக்குது அப்படின்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் ட்ரஸ்ட்லாம் நடந்துட்டுருக்கு, ஆனால் அவர் என்ன பண்ணல, உயிரோட வரல. இந்த உலகத்தில் பல பேர் டயலாக் விட்டாங்க, இந்த மரணத்தை வந்து ஜெயிச்சிடுவேன் நான், அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாரும் வாய்ப்பேச்சு தான் இருந்தது, ஒருத்தர் தான் சொன்னபடி எழுந்தா. அவர் முன்னாடியே சொன்னாரு, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்கடா, மூணு நாளில் கட்டும் அப்படின்னாரு. இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, மூணு நாளில் கட்டுவார். இவங்க புள்ளா சாலமோன் கட்டுறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. இவங்க புள்ள இவங்க பூரா இந்த தியாலஜி பூரா எப்படி இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. சாலமோன் இந்த ஆலயத்தை எப்போ எவ்வளோ கட்டினாள், அது 30-40 வருஷமா கட்டியிருந்தாரு. இவர் மூணு நாளில் கட்டுவாங்காரு. இவன் தானே தேவாலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளில் கட்டுவேன் என்று சொன்னவன் இவன் தானே. நீ அப்படியானால் சிறுவில் இருந்து இறங்கி வா அப்படின்னு கிண்டல் கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே அவர் என்ன சொன்னாரு, தம் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார், என்னை இடிச்சு போடுங்க, மூணு நாள்ல மறுபடியும் எழும்பி வருவேன்டா. இடிச்சு போட்டா மூணாவது நாள் என்ன பண்றாரு, வந்து நிக்கிறாரு தலைவர். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, சொன்னபடியே எழுந்தார். இந்த கூடையே சுத்தி தெரிஞ்சதே அந்த பய பிள்ளைங்க, இவங்களுக்கு தான் என்னன்னே தெரியல. அவர் சொன்னாரு, எப்ப நான் மறிப்பேன், நான் எழும்பேன் எல்லாம் சொன்னாரு, ஒண்ணுமே புரியல. ஷோ போயிட்டாரே போயிட்டாரேன்ட்டு இருந்தான். அப்புறம் இவங்க கூடலாம் அவர் போய் அப்புறம் விளக்கம்லாம் கொடுத்து தரிசனம்லாம் கொடுத்து இவங்கள மாற்றி, ஏன்னா இவங்களை நம்பி தான் அவங்க நம்ம ஊருக்கு ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்கிறார் தோமா. இவர் வேற காய்ச்சி கொடுக்கும்போது காணாமல் போயிட்டாரு. ஏய் இப்போ தான் தலைவர் வந்துட்டு போனாரு அப்படின்னாரு, நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டான். யாரு, நம்ம புனித தோமையர். இந்த ஐயர்லாம் நம்பலை பாருங்க முதல்ல. அதுக்கப்புறம் திரும்பவும் இவருக்காக என்ன பண்ணார், வந்தார். அவருக்காக வந்தாரோ இல்லையோ, நமக்காக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். இந்தியான்னு ஒரு நாடு இருக்குப்பா, அங்கே பல பேர் இருக்காங்க தோமா. அவங்களுக்காகையாவது நான் வந்து உனக்கு என்ன பண்ணுறேன், மீண்டும் காட்சி காத்தாரன்னு சொல்லிட்டு இந்த ஓட்டைக்குள்ளே கையை விட்டுக்கோ, இந்த விழாவில் கையை போடு, எல்லாத்தையும் காமிச்சார். உன்னை ஆண்டவரே என் ரச்சகரே அப்படிங்க சில பேர் தான். அதுக்கப்புறம் தேவனே ஒன்றுபுரே அப்படிம்பாங்க, இந்த டோன்லாம் அவருக்கு தெரியும் பாருங்க. இந்த மாதிரி தான் பண்ணான். சரி ரைட்டுன்னு சொல்லி இந்தியாவுக்கு என்ன பண்ணார், அனுப்பிச்சு வச்சாரு. இந்தியாவில் தரங்கம்பாடி இன்னும் எத்தனையோ இடங்களெல்லாம் அவர் வந்து நிறைய பண்ணார். தோமா மூலமாக இந்தியாவுக்கு வந்த சுவிசேஷம், அற்புதமான பதிவுகள், அதன் மூலம் பலவிதமான மாற்றங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் நிறைய நேரத்தில் தோமையர் மூலமாக எழுப்பப்பட்ட நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வேறு விதமாக அது மாறி இருக்குது. அது வேற ஒரு நாள் பேசலாம், அந்த ஸ்டடியெலாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ பேசலாம். அது என்ன ஆச்சு, அவங்க மூலமாக காஸ்பல் கேட்டவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, என்ன 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 நடந்ததுங்கிறதுலாம் இன்னொரு டைம் படிக்கலாம். ஆனால் ஒருத்தர் அனுப்பி வச்சா இருப்பாருங்க, ஆமென், அல்லேலூயா. ஆனால் அந்த 12 பேரும் நம்பி நம்பாதவங்களாம் இருந்தாங்க. அவங்க கூடலாம் இவர் வேலை செஞ்சு தான் நம்ப வைக்கிறார். எம்மா ஒரு சீசர்கள் இவங்க கூடையே போகிறாரு, கூடையே போகிறாரு. இவங்க சோகமாக போகிறாங்களோ ரெண்டு பேரும், 7 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. போயிட்டே இருக்கிறார் இவர் கூடையே போயிட்டு, ஏன்பா இவ்வளோட்டு சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீ உள்ளூர்காரரா இல்லை வெளியூர்காரரா, ஊரில் நடந்தது உங்களுக்கு தெரியாதா அப்படியா, என்ன நடந்தது, நசிரனாக இயேசு வாக்கிலும் செயலும் வல்லவராக இருந்தார், அவரை பிடிச்சி கொண்டு போட்டாங்க அப்படிங்க. அவர் வந்து விளக்குறாரு, அவர் வாழும்போதே சொன்னார இப்படி மறிப்பார், சங்கீதம் தீர்க்கதரிசி எல்லாத்துலேயுமே போட்டிருக்குங்க. ஏதோ சடார்னு பிடிச்சி கொண்டு போட்டாங்கன்னா போட்டிருக்குது, அவர் வருவார், அவர் மறிப்பார். ஏன், அவர் பிறக்கும் போதே என்ன சொல்லப்பட்டதுன்னா, இவர் மறிப்பதற்காகவே பிறந்தாருங்கிறது சொல்லப்பட்டது. அந்த தேவ தூதர்களுக்கு என்ன சொன்னாங்க, பிள்ளைகள் பிள்ளை துணியிலே சுற்றி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு என்ன அடையாளம், என்ன அடையாளங்க, இதுதான் பலியாக போகும் மாடு என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அன்னைக்கு எருசலேம்ல எல்லா ஆட்டையும் அப்படி பண்றது இல்ல, பலிக்காக வளர்க்கக்கூடிய ஆடு எந்த சேதமும் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக அது பிறந்த உடனே அது துணியில சுத்தி அந்த மேஞ்சர்னு சொல்லுவாங்க, மேஞ்சர் அந்த புல் அணை, அந்த நம்ம முன்னணுங்கிறோம் இல்லையா, அதுல சுத்தி துணியில சுத்தின்னு போட்டிருக்கோம். நம்ம கந்த துணியில சுத்தின்னு நம்ம ஒரு சுத்தி சுத்தி இருக்கிறோம் அதுல. அவங்களும் சுத்தினாதும் போதாதுன்னு நம்மளும் கொஞ்சம் என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு சுத்து சுத்தி இருக்கிறோம், கந்தையும் சேர்த்து சுத்தி இருக்கிறோம். அது நம்ம கந்தை துணியாம் கத்தனுக்கே கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு ஒரு சுற்றி சுற்றி என்ன பண்ணியிருக்கிறோம், படுக்க வச்சிருக்கிறோம். இப்போ அந்த மேஞ்சரில் வந்து இருக்குது அவங்க, இதுவே அடையாளம்னா என்ன,
அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? அட்ரஸே சொல்லிங்க மேய்ப்பர்களுக்கு. நீங்க படிச்சு பாருங்க, மேய்ப்பர்களுக்கு அட்ரஸ் சொன்னாங்களா? பிறந்திருக்கிறார் பெத்லேஹேம்ல, பிறந்திருக்கிறாருன்னு போயிட்டான். பெத்லேஹேமே ரெண்டு பெத்லேஹேம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? சில ஊர் பேர்லாம் அந்த பொட்டெல்லாம் இங்க ஒண்ணு இருக்கு, இங்கேயும் இந்த ஊர்ல வந்த சைடுல இருக்குது. சாத்தாங்குளம் இங்க ஒண்ணு இருக்கு, எல்லாம் எல்லா ஊருமே வேற வேற இருக்குது பாருங்க. ரிட்டையர் பட்டி இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு. இந்த ரிட்டையர் பட்டினா என்ன சொல்றது? ஒண்ணு இங்க, நம்ம இங்க இருந்து போனா 3 கிலோமீட்டர்ல இருக்கு, இன்னொன்னு அங்க இருக்குது. அது எந்த ஊரு? இந்த பக்கம் ரிட்டையர் பட்டி இருக்குது பாருங்க, அங்க இருக்குது. இப்ப எந்த இதுனே சொல்ல, பெத்தலேகம் தானே சொன்னாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, பிள்ளைகள் துணியில சுத்தி வச்சிருப்பாங்க. அப்படின்னா பலியாகும் அந்த ஆட்டுக்குட்டியை அங்க வளர்ப்பார்கள். அப்ப மேஞ்சர்ஸ்ல போய் பார்த்தவொன்னே இதுவே அடையாளம் நடத்தினா, இவர் பலியாக போகிறார் அப்படிங்கறது அவங்க அப்பமே தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா! எல்லா பலிகளுக்கும் முடிவான பலியாக இவர் இருக்க போகிறார் என்பது அவர்களுக்கு அன்றைக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. விளங்குதுங்களா? அப்ப இயேசு வந்து மரிப்பார்னு முதலே சொல்லிட்டு தான் என்ன பண்ணுச்சு நடந்தது? ஏதோ திடீர்னு பிடிச்சி அவர் அடிச்சிட்டாங்க, நல்லவரா இருந்தார், இப்படிதான் நல்லவனுக்கே காலம் இல்லை, நல்லா போதிச்சுக்கிட்டு அப்போ மீனையும் பிச்சு கொடுத்துட்டு அழிஞ்சாரு, அவரை போட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்கல. சொன்னார், என்ன இது மாதிரி நான் மரிப்பேன், இந்த மாதிரி நடக்கும், ஆனால் 3 நாள் என்ன பண்ணுவேன், சொன்னபடி எழுந்தாலாம் சொல்லுங்க, சொன்னபடி மரித்தா, சொன்னபடி எழுந்தா. ஏன்னா சொல் தவறாத ஒரு தேவன், அவர் வார்த்தையை நான் நம்பலாம். ஏன்னா அவர் என்ன சொல்றாரோ அப்படியே தான் அங்கே எல்லாமே நடக்க ஆரம்பிக்குதுங்க. உத்தமரவர், உத்தமரவர் மிக சரியாக அவர் சொன்னார், இப்படிதான் நான் மரணம் இப்படிதான் நடக்கும். அது அதுல எல்லா சம்பவமும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தாகமா இருக்கேன்னு சொல்லுவாரு, அவருடைய விழாவில ஈட்டியால் குத்துவாங்க, அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணுவாங்க, பங்கிடுவாங்க. எல்லா ப்ராஃபஸியும் அச்சு தவறாம அப்படியே நடந்ததுங்க. என்ன தெரியுமா, தேவ சித்தத்தை அறியாதவர்களாலேயே தேவ சித்தம் நிறைவேற்றப்பட்டது. ஹலோ, உங்க வாழ்க்கையில கூட உங்களை சுத்திலும் பல பேர் தேவ சித்தத்தை அறியாதவங்க இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் என்ன தெரியுது? தேவ சித்தம் தெரியுது. கவலைப்படாதீங்க, அறியாதவங்களை வச்சு கூட உங்களுக்கான காரியங்களை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமலேயே உங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிருவாங்க. விளங்குதா இல்லைங்களா? அவங்க யாருக்காவது ஆண்டவரை சித்தம் என்ன அப்படின்னு கேட்டா உள்ள எல்லாம் செஞ்சாங்க, ஒருவேளும் தெரியாது. அவரே சொல்றாரு, பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று. ஆனா என்னதான் செஞ்சாங்க? கர்த்தருடைய சித்தத்தை தான் செஞ்சாங்க. கர்த்தருடைய சித்தம் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா கூட உங்களை சுத்தில இருக்கிற ஆட்கள் அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படும்படி அவர் பார்த்துப்பாரு, அவர் வேலை பார்ப்பாருங்க. அவங்க எல்லாம் வந்து தெரியாமலே செஞ்சுட்டு போயிருவாங்க. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்கும். அல்லேலூயா! எல்லாம் நமக்கு சாதகமா ஆயிடும் பாருங்க. அவன் காட்டி கொடுத்தது, வித்தது, மாட்டி கொடுத்தது எல்லாமே அங்க காட்ஸ் பிளான் பர்ஃபெக்டா என்ன பண்ணிடுச்சு, கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டா இருக்குது. எட்ரா வண்டி அப்படின்றதீங்க. விளங்குதுங்களா? சொன்னபடி எல்லாம் சொல்லுங்க, சொன்னபடி எழுந்தார். ஹல்லேலூயா! எல்லாம் சொல்லுங்க, சொன்னா சொன்னபடி செய்வார். சில சொல்லுவாங்க, சொல்வதே தான் செய்வோம், செய்வதே தான் சொல்லுவோம். அப்படின்னா அது சீரே கிடையாது, சும்மா அது வாயில்தான் இருக்கும். ஆனா ஒருத்தர் தான் அப்படி இருக்கிறார், மனம் மாற மனுபுத்திரர் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா. மரிப்பேன்னு சொன்னார் மரிச்சார், எழும்புன்னு சொன்னார் எழும்பினார். ஹல்லேலூயா! அவரை நம்பலாம். எல்லாம் சொல்லுங்க, அவரை நம்பலாம். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். ஹல்லேலூயா! அதனாலதான் கண்ட காரியத்தை நம்புறதுக்கு போல என் தேவன் என்ன சொல்றாரு அவருடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னு நான் நம்புறதுக்கு இருதயத்தை பழக போறேன். ஏன்னா அவர் சொன்ன அவர் வார்த்தை எப்படி சொல்லுதோ அது எனக்கு நடக்கும். மரியாள் சொல்றாரு, உடைய வார்த்தையின்படியே ஆக கடவது. சோ ஜீசஸ் இஸ் யூனிக். எல்லாம் சொல்லுங்க, தலைவர், தனித்துவமான தலைவர். ஹல்லேலூயா! எல்லாத்திலையும் அவர் ரொம்ப வித்தியாசம், அவர் ரொம்ப சிறப்பானவராக அவர் இருக்கிறார். ஸோ இயேசுவின் பிறப்பை அங்கீகரிக்கிற இந்த உலகம் எதை தான் அங்கீகரிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்குது? ரிசரக்ஷன். எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுதல். இயேசுவின் பிறப்பு என்பது ஒரு சரித்திரம், ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதலும் நம் மூலமாக சரித்திரபூர்வமான உண்மை என்பது நிரூபிப்பதற்காகத்தான் தேவன் அவருடைய பிள்ளையையும் சபையையும் அவர் வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா. நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். ஆமென். அப்போஸ்தலர்கள் அதுவரைக்கும் பயந்து தயங்கி நின்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் எழும்பி நின்று அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொன்னார்கள். எல்லாம் சொல்லுங்க, எதை பத்தி சாட்சிங்க? எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொன்னார்கள். அப்ப சாட்சி எதை பற்றி தான்? உயிர்த்தெழுதலை பத்தி தான். சாவை பத்திய சாட்சி இல்ல, எழுந்ததை பற்றிய சாட்சி. அல்லேலூயா. கோழைகளாக பயந்தவர்களாக நடுங்கினவர்களாக நின்றவர்களுக்கெல்லாம் இயேசுவின் உயிர்த்தெழுதல் துணிவை கொண்டு வந்தது, தைரியத்தை கொண்டு வந்தது. நான் சொல்றேன், இந்த ரிசரக்ஷன் மெசேஜை கேட்டிருக்கிற உங்களுக்கு இதுவரை இல்லாத தைரியத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பா, இதுவரை இல்லாத பலத்தை உங்களுக்கு கொடுப்பா. இதுவரை தயங்கி கோழைத்தனமாய் செய்ததை இன்று முதல் வீரத்தோடு செய்யும்படி ஒரு பலனையும் ஒரு ஆற்றலையும் அவர் உங்களுக்கு கொடுப்பா. பின்வாங்கி ஊக்கு வாங்கி போனவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பேதுரு பாருங்க, இயேசுவை மறுதளிச்சேன் நம்ம வந்து சீசனா இருக்க லாக்கியே கிடையாதுன்னு போயிட்டான். ஆனா உயிரோடு இருந்த இயேசு அந்த பெண்களுக்கெல்லாம் என்ன பண்றாரு? தரிசனம் கொடுக்குறாரு. ஒரு பெண் வரா சென்டிமெண்ட், அவன் என்ன பண்றானா, இயேசுக்கு சாவறதுக்கு முன்னாடியும் தைலம் போட்டோம், இப்ப செத்ததுக்கு அப்புறம் தைலம் போடலான்னு வந்திருக்கா. தைலம் போடணும்னு பார்த்தா தலைவரை காணும். தலைவர் எழுந்தாரேங்கிறது மண்டையில வரல பாருங்க. அவர் சொன்னது எதுவுமே ஞாபகம் இல்ல. யார் எடுத்துட்டு போனா, எங்க தூக்கிட்டு போனாங்க அப்படிங்க, ஒரே பரபரப்பு. கடைசியில் அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு, தோட்டக்காரன் நினைச்சு அவரை கூப்பிட்டு, ஐயா என் இயேசு ஆண்டவரை காணும், யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ட்டு. அவர் வந்து மரியாளே உடனே கண்ணு திறக்குது, ரபி நீங்களா அப்படியா? ரபினா போதகரே அர்த்தமா? ஆமா, உனக்கு போதகர் இவ்வளவு நாள் போதிச்ச ஒண்ணு கூட ஞாபகம் இல்லையே. என்னுடைய சகோதரருக்கு சொல் அப்படின்னா, இதுதான் முக்கியமானது. கைத்தட்டுங்க பாக்கலாம். இயேசு வந்து என்ன சொன்னாருன்னா, அதுக்கு முன்னாடி சிநேகிதன்னாரு நண்பன்னாரு எல்லாம் சொன்னாரு, ஆனா உயிர்த்தெழுந்த உடனே லாங்குவேஜே மாறிட்டு என் சகோதரருக்கு போய் சொல் அப்படின்னு சொன்னார். ஐயோ புரியுதா புரியல எனக்கு தெரியலங்க. He is your elder brother. Hallelujah. உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி இயேசு ஒரே பேரான குமாரன், ஆனா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் முதற் பேரான குமாரன். ஏன்னா இங்க நிறைய குமாரர்கள் எழும்பி இருக்கிறார்கள், உருவாகி இருக்கிறார்கள். அதனாலதான் பிரதர் ஒண்ணும் இல்லைங்க, ப்ரோ அப்படின்ட்டார். நம்ம எல்லாத்தையும் பார்த்து ப்ரோ. இப்ப ஏசு உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க தெரியுமா? என்ன ப்ரோ, என்ன ப்ரோ, இப்படி இருக்கீங்களே ப்ரோ, இப்படி பண்றீங்களே ப்ரோ. இதுதான் ஜீசஸுடைய லாங்குவேஜ். நீங்க வேற மாதிரி கேக்குறதுனாலதான் கேட்க மாட்டேங்க, ஆனா இப்படி கேளுங்க, டெய்லி அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கும். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, ஹீ இஸ் மை ப்ரோ. Amen. Bro. Bible நீங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி அந்த வேர்ட் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணாரு? சீஷர்னாரு, ஃப்ரெண்டுன்னாரு. ஆனா ரிசரக்ஷனுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு, என் சகோதரருக்கு போய் சொல் அப்படின்னாரு. ஏன்னா லீகலா நிஜமா இப்போ ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரே பிள்ளை, அந்த ஒரே பிள்ளையையும் ஏன் கொடுத்தாருன்னா, கோதுமை மேலி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், விழுந்ததையாகில் என்ன பண்ணிருக்கும், மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த மணி இந்த பூமியில விழுந்தது மணி மணியா உங்களை எழுப்புறதுக்காகத்தான். விதைப்பும் மறுப்பும் என்கிற பிரமாணம் பூமி உள்ளளவு ஒளிவதே இல்லை என்று எழுதியிருக்கிறது. இயேசுங்கிற குமாரன் விதைக்கப்பட்டா கூலிக்காரன் வரமாட்டான், குமாரன் விதைக்கப்பட்டா குமாரன் தான் வருவான். விளங்குதுங்களா விளங்குலீங்களா? வெங்காயம் விதைச்சா வெங்காயம் தான் வரும், ஆப்பிள் விதை போட்டா ஆப்பிள் தான் வரும். அந்த அந்த இதன்படியே எல்லாம் முளைக்கும் போட்டிருக்குது. அப்ப குமாரன் விதைக்கப்பட்டா வெளியில வர்றது யாரு தான்? குமாரில் தான் வருகிறார். அநேக குமாரர்கள் அநேக குமார்த்திகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹீ இஸ் மை ப்ரோ. புரியுதா ப்ரோ? ஹல்லேலூயா. ஹீ இஸ் மை ப்ரோ, ஹீ இஸ் மை எல்டர் பிரதர். பைபிளில் எப்ரேயர் ஆக்கியோன் சொல்றார், அவர் அப்படி சொல்வதற்கு வெட்கப்படவில்லையா. ஹலோ, ஆமென். கொஞ்சம் வசதி வந்தா போதும், தெரியவே தெரியாதே அப்படின்றான். யாரு? யோசேப்பு. ஒரு பெரிய ராஜாவா அடுத்த அந்தஸ்தில் அவன் நிற்கும் போதும் தன் சகோதரரை மறந்து போகல. சகோதரன் தான் சொன்னான், அவர்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்தான். தனக்கு துரோகம் செய்த தன் சகோதரர்களுக்கு எகிப்திலே கோசேன் என்கிற அருமையான இடத்தை இந்த உலக மனிதனா இருந்த யோசேப்பு செய்வான்னா இவர் எவ்வளவு செய்வார்னு யோசித்து பாருங்க. இவர் சகோதரர்களுக்கெல்லாம் பெரிய சகோதரா இருக்கிறார். தனக்கு துரோகம் இழைத்த மனுவர்க்கத்தை, தன்னை குழியில் தள்ளின, தன்னை காசுக்கு விற்று போட்ட இந்த மனுவர்க்கத்திற்கு தான் அவர் சிறந்ததை கொடுக்கிறார். What a things, what a things. அவரை விற்று போட்டது யார்? ஏதோ யூதாஸ் யாரும் இல்ல, உலக மனுவர்க்கம் தான் அவரை வித்தது. யோசேப்பை வித்தாங்க, குழியில தள்ளாங்க. ஆனா அவன் மகிமை உள்ளவனாக வந்த போது இவங்களுக்கெல்லாம் பயம். ஐயோ, இவன் சும்மா இருக்கும் போதே அப்பாட்ட போட்டு கொடுத்து என்னெல்லாமோ பண்ணான், இவன் வந்து இப்ப என்னெல்லாம் செய்வானோன்ட்டு ஒரு மாதிரி பயந்தாங்க. அவன் சொன்னான், நான் என்ன தேவனா உங்களெல்லாம் இது பண்றதுக்கு? நீங்கெல்லாம் எனக்கு அப்படி அப்படி கட்டம் கட்டினீங்க, என்ன கட்டம் கட்டி அவர் தூக்கிட்டாரு. நீங்க எடுத்த முடிவுலாம் எனக்கு சாதகமாயிட்டு, ரொம்ப நன்றி ப்ரோ. வந்து கோசைன்ல உட்கார்ந்து குழம்ப சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு எல்லாருக்கும் எங்க கூட்டு போயிட்டான். கொலை பண்ணிருக்கணும் இவங்களெல்லாம், ஆனா கோசைன் கொடுத்தாங்க. தர்மத்தின்படி நியாயத்தின்படி பார்த்தா தீர்ப்பு செய்யணும்னா பதில் தீர்ப்பு தான் செய்யணும். ஆனா தேவனுடைய நியாயங்கிறது என்னன்னா, நம்மளை வாழ வைக்கிறது தான் அவருடைய நியாயமாக இருக்கிறது. விளங்குதுங்களா? தனக்கு துரோகம் செய்த இந்த மாதிரி இதுக்கு யோசேப்பு என்ன பண்ணானோ அதை தான் இயேசுவும் பண்ணாரு. தன்னை தள்ளின, தன்னை தனக்கு இவ்வளவு பண்ண மனுவர்க்கத்திற்கு அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. இப்படிலாம் பண்ணாங்க, அப்படிலாம் செஞ்சுட்டாங்க, இல்லை இல்லை பரவாயில்ல, இப்போ உனக்கு என்ன செய்ய போற நன்மை. அதனால தான் சொன்னார், என் சகோதரருக்கு போய் சொல், குறிப்பாக பேதுருவுக்கும் சொல் அப்படின்னார். அதான் முக்கியமான பாயிண்ட். சீஷர்களுக்கும் சொல்லியிருக்கிறாரு, யாருக்கும் சொல்லுங்க, பேதுருவுக்கும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொன்னார்னா, இவன் தன்னை எப்படி நினைக்கல, சீசனை வர சொல்லலாம், இவன் கட்டாயமா வந்திருக்க மாட்டான். ஏன்னா இவன் தான் சீசன் லிஸ்ட்ல இருந்து என்ன பண்ணிட்டான், ஏசு அவனை தூக்கல, ஆனா அவனே அவனை என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டான். நம்ம கட்டாயமா அந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டோம் அப்படின்னு இவனே என்ன பண்ணிட்டான், மீன் முடிக்க போவோம் அப்படின்னு போயிட்டான். அதனாலதான் அவர் சொல்லி விட்டார், ரொம்ப மீனிங்கோட சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாருனா, பேதுருட்டையும் சொல்லுங்கன்னு சொன்னாரு. நல்லா கவனிங்க. அதற்கு முன்பாக தயங்கி கோலைத்தனமா இருந்த பேதுரு உயிர்த்தெழுதலின் கிறிஸ்துவை அவன் மறுபடியும் எந்த கடற்கரையில சந்திச்சானோ அதே கடற்கரையில தான் மறுபடியும் அவன் சந்திக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி மீன் போடுறான், கிடைக்க மாட்டுக்கு. சில நேரத்தில் என்னடா ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, அது முடிவல்ல, மறுபடியும் உங்களை தூக்குவாரு. அது அதை விட இன்னும் பெரிய சிறந்த இடத்துல இருக்க ஆரம்பிக்கும். சில நேரத்தில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடையோடு பயணம் பண்ணதில் சில பேர் சொல்லுவாங்க, எங்கே இருந்தனோ அங்கே தான் இப்பவும் இருக்கேன், மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டேன் பிரதர் அப்படிம்பாங்க. கவலைப்படாதீங்க, அதே கிறிஸ்து அதே இடத்துல மறுபடியும் உங்களை சந்திச்சு உங்களை தூக்கி மறுபடியும் உங்களுக்காக ஒரு விஷயத்தை அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்குது பாருங்க, இதெல்லாம் நடக்குது. இப்ப பேதுரு எழுந்து நின்று அந்த கோலைத்தனெல்லாம் விலகி இப்போ வீரமான மனிதனா அவன் என்ன பண்றான், தைரியமா பேசுறான். ஒரு பெண்ணுக்கு முன்னாடி கூட நின்று பேச முடியாத அவன் அந்த எருசலேம் பட்டணமே நின்று கேட்கும்படி தைரியமா அவன் என்ன பண்றான், ஒரு பிரசங்கத்தை அவன் செய்கிறான். அந்த அளவுக்கு உயிர்த்தெழுதல் அவர்களுடைய வாழ்வை என்ன பண்ண ஆரம்பிச்சது, மாற்றி அமைக்க ஆரம்பித்தது. சரி, இந்த மரணம் சாவு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உள்ளவங்களாம் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாரதியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டுறாதீங்க, அவர் பேர் என்னது, பாரதி யார். அவர் வந்து கடைசியாக ஒரு கட்டுரை எழுதினார், கடைசியாக
அந்த கட்டுரைக்கு பேரு மனிதனுக்கு மரணம் இல்லை. எழுதிட்டு செதுப்பிட்டாரு. அவர் கடைசி எழுதின கட்டணம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு மரணம் இல்லை, இதான் கடைசி எழுதினாரு. ஆனா எழுதிட்டு என்ன பண்ணிட்டாரு? செத்து போயிட்டாரு. ஏன்னா எல்லாம் அவர் காலா என் கால அருகே கொஞ்சம் வாடா, உன்னை சிறு புள்ளன மதிக்கிறேன், என் காலால் உன்னை மிதிக்கிறேன். சாவ வந்து கூப்பிட்டாரு அந்த ஆளு, காலா வாடா என் காலால உன்ன. அந்த மூவி பார்த்தீங்கன்னா இப்படியே உதச்சிக்கிட்டே செத்து போயிருவாரு. என்னன்னா எல்லா மனுஷனுக்குள்ளயும் அந்த ட்ரினிட்டி ஃபங்க்ஷன் ஆகிறதுனால மரணத்தை மேற்கொள்ளணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், இந்த உலகமும் கற்பனையும் கட்டுரைகளும் யாருக்காக காத்திருந்ததோ அவர் வந்தார், அவர் அதை செய்தார், அதை அவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார் என்பதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது, சத்தியத்திலும் சத்தியமாக இருக்கிறது. நீங்கள் கனவு கண்டதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த உலகத்துக்கு சொல்வதற்கு செய்திருக்குன்னா, நீங்கள் ஏங்கி தவிப்பதை ஒருவர் செய்து முடித்திருக்கிறார். நீங்கள் கட்டுரைகளிலும் பாடல்களிலேயும் எங்கெல்லாமோ இப்படி ஒருவர் இருந்தால் நன்றா இருக்கும் என்று உங்கள் கனவு புருஷர் ஒருவர் இருந்தாரே, அவர் இவர்தான். ஒரு நாள் இந்த உலகம் சொல்லுமாம் இயேசுவை குறித்து. பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமா சொல்லப்படுகிறது, நாம் இவருக்காக காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லுவோமா? ஐயோ அந்த நாள், ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் யாருக்காக காத்திருந்தோம்? இவ்வளவு நாள் இவருக்காக தான் காத்துட்டு இருந்தோம். எத்தனையோ பேர் சொன்னாங்க, கண்ணதாசன் சொன்னாங்க, பாரதியார் சொன்னார், எல்லாரும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லாம் கரெக்டா ஒருத்தட்ட தான் செட் ஆகும். அவர் தான் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. எஸ் எஸ் மிதிப்பேன் வாடா அப்படின்னா அவனும் பண்ண முடியல, அது மிதிச்சுட்டு போயிட்டு. நல்ல ஆளு பாருங்க, பாரதியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நண்பர்கள்லாம் தெரியும். நான் அவர் பாட்டு தான் கேட்பேன் காரில் போகும்போதெல்லாம், சிடி போட்டு பாரதியார் பாட்டு கேட்போம், பயங்கரமாக உற்சாகமாக இருக்கும். அவருடைய ஜபங்கள், பாரதியார் ஜபங்கள்லாம் கேட்டு பாருங்க. மனதில் உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், நனவு மெய்ப்பட வேண்டும், கைமசமாவது விரைவில் வேண்டும். நம்ம சர்ச்சில் நான் சொல்லியிருக்கிறேன், பெருசாக ஒரு இது போட்டு அதை ஒட்டி வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன் நான். பாரதியாரின் ஜெபம், ஏன்னா கடைசியில் எப்படி முடிப்பார்னா, பெரிய கடவுள் காக்க வேண்டும் அப்படின்னு முடிப்பார். அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அதில் ஒரு பேர் இருக்காது, ஒன்று தான் இருக்கும். இதெல்லாம் செய்யணும்னா பெரிய கடவுள் காக்க வேண்டும். அவர் யாருன்னு தெரியும், அந்த பெரியவர் யாருன்னு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், நீங்க கற்பனை பண்ணது, நீங்க யோசிச்சது, நீங்க தேடினது எதுவாகனால் இருக்கட்டும், அது ஒருத்தட்ட தான் பொருந்தும். அவர் என் ஆண்டவர், என் மனவாளன், என் எஜமானன், ஹி இஸ் மை ப்ரோ. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நம்ம எதை நம்புறோம், எந்த விஷயங்களை நோக்கி போறோம், ஏதோ நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால நாம் கிறிஸ்துவை நம்ப வேண்டும் அப்படின்னு தயவு செய்து அது கிடையாது. உண்மையா தெரிஞ்சுக்கோங்க, கரெக்டா விளங்கிக்கோங்க. செல்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லேலூயா. மேலானவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கல்விகள், கல்விமான்களும் ஞானிகளும் அறியாததை அவர்கள் தேடினதை நீங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இட் இஸ் யுவர் பிரிவிலேஜ், இட் இஸ் யுவர் பிரிவிலேஜ். இதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சாக்கியம். அவங்க எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க எல்லாம் தேடாத. ஏன்னா ஞானிக்கு 3 வருஷம் ஆச்சு, சாஸ்திரிகள் வந்தாங்களே 3 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவங்கலாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த கே கே அவன் அன்னைக்கே போய் பார்த்து வந்துட்டான். அதான் நம்ம டாமின்சி என்ன சொல்றாரு அப்படின்ட்டு ஒவ்வொரு கோடா தேடி முடிக்கிறதுக்குள்ள இவன் கோடு முடிஞ்சிருது. ஆனா பாருங்க, ரொம்ப சிம்பிள் பாருங்க, நம்ம எல்லாம் இந்த மெய்ப்பர் மாதிரி. அதனாலதான் ஏ சொன்னாரு, கல்விமானும் ஞானிகளுக்கும் விளங்காதது, அவங்களுக்கெல்லாம் மறைவாந்தது, பாலகர்களா இவர்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டீரே. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இப்படி செய்வதே உங்களுடைய திருவுளத்திற்கு பிரியமாக இருக்கிறது. நான் பல எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை வாசிக்கிறேன், பல பாடல்கள் எல்லாம் கவனிக்கும்போது சொல்லுவேன், இதெல்லாம் என் ஒரு ஆளுக்கு தான் பொருந்தும். அதனால நான் அதெல்லாம் எடுத்து வந்து இங்க உங்களை பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம பேசுறது வெளியில் நிறைய பேர் கேட்கறாங்க, கரெக்டுங்க கரெக்டுங்கன்ட்டு. அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம், இது இது ரொம்ப கவனிச்சு கேட்கறாங்க, சீடிலாம் வாங்கி கேட்கறாங்க. இது இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேங்காங்களா யாருமே, இதுதான் உண்மைங்க.
நீங்க தேடுறதா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அவர் பேர் இயேசு. சும்மா இயேசுவை நம்பு, இயேசுவை நம்பு இல்லைன்னா நரகத்தில் போட்டுரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துருவாங்க. அவருடைய வேல்யூஸை சொல்லுங்க, உண்மையில் அவர் யாருன்னு சொல்லுங்க, அவர் எவ்வளவு பொருத்தமானவன் சொல்லுங்க, எவ்வளவு தண்ணீர்களற்றவருங்கிறத சொல்லுங்க. முதல்ல நீங்க ருசிங்க, அவர் உங்களுக்கு சொல்லணும் தோணும், பேசணும்னு தோணும். எப்போதும் உன் புகழ் தானே அப்படிங்கிறது வாழ் லைஃப் ஸ்டைலாக மாற ஆரம்பிச்சிடும். வாயை திறக்கும் போதெல்லாம் அவரை பற்றியே சொல்லுவீங்க. நீங்கள் ஏதோ அவரை நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, அவருடைய வேல்யூஸை சொல்லுங்க, அவர் அனுபவிச்சதை சொல்லுங்க, மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ இப்படி எல்லாருமே மரணத்தை ஜெயிக்கணும்னு நினச்சாங்க, யாருமே என்ன பண்ணலை, ஜெயிக்கலை. ஆனால் ஒருத்தர் மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அதே ஆதாமை போல வந்த ரெண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து, முதல் ஆதாம் எங்கு விட்டானோ இவர் அங்கு துவங்கி அதை மிக சிறப்பாக முடித்தார். அல்லேலூயா. ஒரு முதல் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் இந்த உலகத்துக்குள் மரணம் வந்தது, இயேசுவின் கீழ்ப்படிதலால் இந்த உலகத்துக்குள்ளே ஜீவன் பிரவேசித்திருக்கிறது. இப்பொழுது மரணம் என்கிற பிரமாணம் நீங்கி ஜீவன் என்கிற பிரமாணம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. நீங்கள் ஜீவ பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். யூ ஆர் அனதர் லா ஆஃப் லைஃப். ஜீவனின் பிரமாணத்துக்கு கீழாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிச்சு முடிப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம். எப்பவுமே பாருங்க, ஆண்டவர் ரொம்ப வர்ஷிப் பண்ணோம்னா ஃப்ளோவே வேற மாதிரி இருக்கும். யோவான் 11வது அதிகாரம். பைபிளே திறக்கல வெள்ள நேரம் சில சொல்லுவாங்க, பைபிளை திறந்தாரா அவரு, எப்படி வேதத்தை திறந்து ஜெபித்து எப்படி ஆரம்பிக்கணும், இப்படி ஆரம்பிச்சிட்டார. யோவான் 11, யோவான் 11, யோவான் 11 எடுத்துக்கோங்க. எடுத்தீங்களா? 11:25-26 பாருங்க, நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்க, இப்படி ஒரு இது இருக்குது. என்ன என்ன நம்பிக்கை கொடுக்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரிச்சாலும் பிழைப்பான். ஓகேவா? இது எல்லா கிறிஸ்தவங்களும் நம்புறாங்க, இது நம்புறாங்க. மரித்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், பிழைப்போம். பாருங்க, சில நேரத்தில் நமக்கு ரொம்ப பிரியமானவங்க எல்லாம் இழந்திருக்கிறோம். ஐயோ, இன்னைக்கு இனிமே நான் உனக்கு எங்களை எப்போ பார்ப்பேன் அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. ரொம்ப வேதனையான காரியம். நிறைய நமக்கு மனசுக்கு பிடிச்சமான பல உறவுகளை நம்ம இழந்திருக்கலாம். இந்த வருஷத்தில் இழந்திருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி இழந்திருக்கலாம், சின்ன வயசில் இழந்திருக்கலாம், நண்பர்களை இழந்திருக்கலாம். அதெல்லாம் நமக்கு ஒரு இந்த பிரிவுங்கிறது நமக்கு என்ன கொண்டு வருது, ஒரு விதமான சோகத்தையும் அழுத்தத்தையும் நமக்கு கொண்டு வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படிங்கிறார். அப்படின்னா நேர்த்தோன்னா ஒன்றும் இல்லை, ஒரு உயிர்த்தெழுதலின் காலை வேலைன்னு ஒன்று இருக்குது. அன்னைக்கு உங்களுக்கு பிரியமான அந்த ஆளை இயேசுவோட நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. இப்போ கொஞ்ச காலத்துக்கு அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் என்னமேக்கும் நீங்கள் அவங்க கூட இருக்க போகிறீங்க. இயேசு கூட மட்டும் இல்லை, உங்களுக்கு பிரியமான அந்த நண்பர்களோடு அந்த உறவுகளோடு என்றென்றும் நீங்கள் வாழப்போகிறீர்கள். அந்த நம்பிக்கையை வேத புத்தகம் நமக்கு கொடுக்குது பாருங்க. ஆனால் நிறைய மதங்கள் வேறு விதமாக நம்புகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ மனுஷனாக பிறந்திருப்ப, அப்புறம் நாயாக பிறப்ப, அப்புறம் குரங்காக பிறப்ப, அப்படி பிறந்துக்கிட்டே போவேன். இன்னும் சிலர் நம்பிக்கைகள் எப்படி இருக்குது, அது ஒன்றும் இல்லை, நீ இந்த முக்தி அடைவாய், இப்படி பிறந்துக்கிட்டே போய் கடைசியில் என்ன பண்ணுவேன், முக்தி அடைவாய். முக்தி அடைவாய் என்னால் என்ன, ஒரு பெரும் கடலிலே ஒரு பெருங்காயம் கலப்பது போல இறைவனோடு நீ என்ன பண்ணிடுவே, அப்படியே கலந்துருவே, ஒண்ணுமில்லாமே போயிருவே அப்படின்ட்டாங்க. இதுக்கு ஒண்ணுமில்லாமே பேரும் சொல்ல வேண்டியதானே, அது ஏன் முக்தி பக்தின்னு போட்டு என்ன பண்றீங்க, குழப்பிட்டுறீங்க. ஒண்ணுமில்லாம பேருவடா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதைத்தான் ஊர்ல பல பேர் என்னன்னு சொல்றாங்க, நாங்கள் முக்தியை நோக்கி போகிறோம். முக்தி உங்க கூட்டு முக்தினா என்னன்னு கேளுங்க, உங்களுக்கு புத்தி இருக்காளா அப்படின்னு கேட்கணும் தோணும். எது முக்தி, அப்படியே நாங்கள் கலந்துருவோம்ட்டு, இது அப்படி கிடையாது. என்னென்னைக்கும் சரவணன் சரவணாகத்தான் இருப்பார்கள், சுந்தரி சுந்தரியாகத்தான் இருப்பார்கள். உங்கள் அடையாளங்கள் மாறுவதே இல்லை, நித்தியம் நித்தியம் உங்கள் அடையாளங்கள் அப்படியாகத்தான் இருக்கும். ஆண்டவரோடு தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. கிறிஸ்தவம் வந்து உங்கள் அடையாளம் தொலைஞ்சு போயின்னு பேசல, உங்கள் அடையாளத்தோடய நீங்கள் ஆண்டவரோடு நடப்பீங்க. ஆபிரகாம் இப்பவும் ஆபிரகாம் தாங்க, அவன் பேரை ஒன்றும் மாத்திரல, நரகத்திலே பேரை மாத்துறது இல்லையே, அப்புறம் எப்படி பரலோகத்தில் மட்டும் மாற்றுவாங்க, அப்படியே தான் இருக்க போகணும். அல்லேலூயா. ஒருத்தங்க வந்து ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கேட்டுச்சான், எங்க பரலோகத்துக்கு போனால் நம்ம ஒன்றா இருக்க முடியாதாமே அப்படின்னு சொல்லிச்சான்.
அதுக்கு அவர் சொன்னார், நம்ம ஒன்னா இருந்தா அதுக்கு பேர் எப்படி பரலோகமா இருக்கும் அப்படின்னாரான். சாரி, பேட் ஜோக். என்ன 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 நினைச்சாங்கன்னா, இப்ப எவ்வளவு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஒரு நரகமா, கவலைப்படாதீங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அதுக்குள்ள ரொம்ப கரெக்டா இருக்கும். சிலர் உயிர் தழுதல் நம்பிக்கை இல்லாத சில இந்த சதுசேயர்னு ஒருத்தவங்க ஒண்ணு தெரியுமா, அவங்க ஏசுகிட்ட அப்படிதான் வந்து கேள்விப்பாங்க. ஒரு பொண்ணு இருக்கா, அவன் ஒருத்தர் கல்யாணம் முடிக்க அவன் செத்து போயிருந்தான், அத்தால இன்னொருத்தன் கல்யாணம் முடிக்கிறான் அவன் செத்து போயிருந்தான், அவன் லாரி ஆக்சிடென்ட்ல போயிருந்தான், ஒருத்தன் பைக் ஆக்சிடென்ட்ல போயிருந்தான், ஒருத்தன் பாலத்தில் இருந்து சித்தரான், கடைசியில் ஒருத்தன் கல்யாணத்துக்கு அத்தனை நாளில் சித்தரம், இப்படி ஏழு வரையும் செத்து போயிருந்தான். இப்போ யாருக்கு பொண்டாட்டியா இருப்பா அப்படிங்க? இப்போ இயேசுவை மடக்கிறாங்களாம். அவர் சொன்னார், அங்கே கொள்பவனையும் கொடுப்பவனையும் கிடையாதுப்பா, அது வேற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலு, அது உனக்கு விளங்காது, அது வந்து நீ வந்து பார்த்தாதான் தெரியும், அது வந்து அமேசிங்கான ஒரு வாழ்க்கை முறை அவர் வைத்திருக்கிறார். அந்த அதாவது இந்த உலக வாழ்க்கைங்கிறதுல எப்படி இருக்குதுன்னா, இங்கே தாயின் கருவறையில் இருந்தீங்களா, எவ்வளோ நாள் இருந்தீங்க? ஆ, சிலர் ஏழு, குறை மாதம் குறை மாதத்தில் பிறந்த எவ்வளோடா நீ அப்படிங்காங்கல்ல, ஏழு எட்டு பொதுவாக இப்படி சொல்கிறோம். அது ஒரு உலக மாதிரி தானே இருந்தது, இருந்ததா இல்லையா? வாட்டர் வேர்ல்டு, வாட்டர் வேர்ல்டு அப்படிங்களா? அந்த உலகத்துலேருந்து உங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த ஒரு உலகத்தில் இருந்தீங்க. ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, அதை விட்டு வெளியில் வந்து ஒரு பெரிய உலகத்தில் நீங்கள் வாழ்வீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி தான் தாயின் கருவற மாதிரி தான் இப்போ இருக்குது. இதிலிருந்து வெளியே போகும்போது இதை விட அற்புதமான, ரொம்ப சிறந்த, ரொம்ப மேன்மையான ஒரு வாழ்க்கையை அவர் உங்களுக்காக வச்சுருக்கிறார். இலங்குதுங்களா? ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த பத்து மாதம் மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் பீரியடாக ஏதோ ஒன்று பண்ணுறோம். இல்லை இல்லை, இன்னொன்று இருக்குதுங்க, அது தொடரும், யுகாயுகமாக அது தொடரும். ஹலேலூயா, நித்திய நித்தியமா தொடரும். அந்த நம்பிக்கைய இந்த உலகம் இல்லாம இருக்குது, அந்த நம்பிக்கையை இயேசுவை நம்புற உங்களுக்கு அவர் தருகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கையை பெற்ற ஒரு ஆளுக்கு மரணம் என்கிற ஒரு நாள் பயத்தின் நாளாக இல்லாமல் அது ஒரு மாற்றத்தின் நாளாகத்தான் அவனுக்கு இருக்க ஆரம்பிக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தருக்கு மரண பயம். சில சொல்றாங்க, சாவுன்னு ஒன்னு இருக்கு, நிச்சயமா இருக்கு, அதை நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. தத்துவ ஞானிகள்லாம் பேசுறாங்க, ஒரு ரஷ்ய கவிஞர் ஒருத்தர் சொல்றாரு, சாவுன்னு ஒன்று இருக்கு, அதை நினைக்கும் போது பயமா இருக்கு, ஆனா அதை விட பயம் என்னன்னா அதுக்கப்புறம் என்னங்கிறது நினைக்கும் போது தான் ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறாரு. நிச்சயமான சாவுங்கிறது பயத்தை விட ஆஃப்டர் த டெத் அப்படிங்கிறது என்னங்கிறது தான் பயமா இருக்கு. நான் சொல்றேன், இயேசுவை நம்புறதுக்கு பயமே கிடையாது. மரணம்னா என்னன்னு சொல்றேன், சேர்த்து இப்ப நல்லா தட்டுங்க. மரணம் என்ன சொல்றேன், இயேசுவை நம்புறவங்களுக்கு மரணம் என்ன சொல்ல என்ன என்னன்னா, இப்போ அவர் என் கூட, அப்புறம் நான் அவர் கூட, இவ்வளவுதான். இது என்ன பெரிய வித்தியாசம் நீங்க சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இப்பொழுது அவர் என்னோடு, அப்புறம் நான் அவரோடு, இவ்வளவுதான் வித்தியாசம். இதுதான் டெத்து. அதனாலதான் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படி மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழித்து அவனை வென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. காலகாலமா அந்த மரணம் வந்து பயமுறுத்திக்கிட்டு இருந்தது எல்லாரையும். எனக்குள்ள வந்தவனை ஏவனும் தப்பிச்சு போக முடியாதுன்ட்டு. ஆனா ஒருத்தர் உள்ள போய் தப்பிச்சு வந்துட்டாரு. இந்த அல்கஸ்ட்ரா அப்படின்னு ஒரு சிறைச்சாலை இருந்ததுங்க, ஒரு பழம் பெரும் சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில என்னன்னா, அது புகழ்பெற்ற சிறைச்சாலையா இருந்தது. ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு தீவுல வச்சிருப்பாங்க, ரொம்ப குடூரமான ஆட்கள் இருப்பாங்க பாருங்க. எங்க வச்சாலும் பாளையங்கோட்டை வேலூர் எல்லாத்தையும் தப்பிச்சு போற ஆட்கள், புழல் எல்லாத்தையும் தப்பிச்சு போற ஆட்கள் எங்க தூக்கி போடுவாங்க? இந்த அல்கஸ்டால போட்டாங்கன்னா அங்க இருந்து என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. ஏன்னா ஒரு தீவு, அதுல நிறைய கொடிய மிருகங்கள்லாம் சுத்தில இருக்கும், வெளியில வந்தாலும் செத்தா வெளியும் வர முடியாது. அப்படி ஒரு இது இருந்தது, ஹிஸ்டாரிக்கலா இருக்கிற விஷயம். அல்கஸ்ட்ரா மூவி கூட எடுத்தாங்க, எஸ்கேப் ஃப்ரம் அல்கஸ்ட்ரா அப்படின்ட்டு. இந்த அல்கஸ்ட்ராங்கிற சிறையில் கொஞ்சம் பேர் அடைச்சிட்டாங்க. அவன் பாருங்க, இந்த கில்லாடிக்கெல்லாம் கில்லாடி ஒருத்தர் இருப்பாங்கிற மாதிரி வருஷக்கணக்காக பிளான் பண்ணி திட்டம் பண்ணி எப்படியோ நோண்டி வெளியே வந்து தப்பிச்சு நாட்டை விட்டே வெளியே போயிட்டான் ஒரு கும்பல். அதுக்கு முன்னாடி அல்கஸ்ட்ராவுக்கு வந்து பயங்கர பேர்,
ஆனா இந்த நாலு பேர் தப்பிச்சு போனதுனால இப்ப அல்கஸ்ட்ராவுக்கு இருந்த பேரு புகழ் கௌரவம் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. அதே மாதிரிதான் மரணம் கௌரவமானதாக இருந்தது. இயேசு உள்ளே நடந்து வெளியே போனதனுடைய அதனுடைய கௌரவம் அதனுடைய பெருமை எல்லாத்தையும் உடைச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டார். இப்ப அல்கஸ்ட்ரா சிறைய மூடிட்டாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் தப்பிச்சு போனா யாராலையும் முடியுங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அப்போ மனிதனாய் வந்து ஒருவர் மரணத்தை வென்றதினால் இப்பொழுது அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் மரணத்தை வெல்லுகிற வாழ்வை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை நம்புகிறவர்களுக்கு மரண பயம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் பயத்துல தான் இருக்கிறாங்க. சிலர் மரண பயம் இல்லாத மாதிரியே இருப்பாங்க. பயம் என்ன தெரியுமா? பயப்படாத மாதிரியே இருக்கிறது. பயம் இல்லாத மாதிரியே நடிப்பாங்க. சிலர்லாம் அப்படி தெரியும், அது நடிக்கிறாங்கன்னு ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் நடிக்க அது எது மாதிரி, அதை பல விதங்கள் அதை வெளிப்படும். வெறும் பாவைக்காய் ஜூஸ் மட்டும்தான் குடிக்கும், ஏன்னா செத்து போயிருவோமேன்னு பயம். குடிக்காதீங்கன்னு சொல்லல, குடிங்க. ஏன்னா சிலருக்கு என்னன்னா ஐயோ உயிர்வனோங்கிற ஒரு அச்சம். சிலர் பார்த்தீங்கன்னா பிள்ளை குட்டிக்கெல்லாம் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும் ஜோம் பண்ணுங்க பிரதர், ஏன்னா பார்க்காம போயிடுவணுங்கிற பயம். வேலை பித்தைங்கெல்லாம் சீக்கிரமாக பிள்ளைகள்லாம் பெக்கணும், ஏன்னா பார்க்காம போயிடுவணுங்கிற பயம், அச்சம். சில சொல்லுவாங்க எனக்கு ஏரோப்ளேனில் போகிறோம்னா ரொம்ப பயம். அது ஏரோப்ளேனில் போகிற பயம் இல்லை, செத்து போயிடுவோங்கிற பயம். எல்லா பயத்தையும் அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணி பின்னாடி போனீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா த ஃபியர் ஆஃப் டெத். எனக்கு குழினா பயம், எனக்கு உயரனா பயம், இந்த ஃபோபியாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த சைக்காலஜியில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, ஃபோபியாக்கள்னு. அந்த ஃபோபியா இந்த ஃபோபியான்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். சோபியாங்கிற பேரை தவிர மீதி எல்லாமே இருக்கும். எல்லா ஃபோபியாக்களும் அதில் கொண்டு வந்து கவர் பண்ணியிருப்பாங்க சைக்காலஜியில். ஆனால் அவ்வளோ இருக்கும், அவ்வளோ இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்றும் கிடையாது, ரூட்டு ஒன்றே ஒன்று தான். எல்லா ஃபோபியாவுக்கு பின்னாடி என்ன போனீங்கன்னா என்ன இருக்கும், செத்து பேருவனுங்கிற பயம். ஆண்டவர் அதை உடைச்சிடுறாரு, மீதி எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சிட ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ளாவிய கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஜீவனாகிய கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், மரண பயம் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப சொல்ல முடியும், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன். ஏன்னா ஒருத்தர் உன்னை உடைச்சி வெளியே வந்தது போல நானும் உடைச்சி வெளியில வருவேன். ஹல்லேலூயா. மரணத்தை கொடுத்த அச்சம் இல்லை, அதுக்காக இன்னைக்கு சாகணும்னு காத்துட்டு இருக்காதிங்க, வாழணும். ஹல்லேலூயா. வாழணும், முழுமையா வாழணும். அடுத்த வசனம் பாருங்க, வாழ்றத பத்தி பேசுறாரு. ஒரு வசனத்துக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்ச, அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. அதற்கு 25 படிச்சிட்டோம், 26. அதாவது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 26, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இது கொஞ்சம் ஹை சப்ஜெக்ட். இத போன ஈஸ்டர்லேயே பேசிட்டேன், ஆனா அந்த கேசட்டு ரகசியமா வச்சிருக்கோம், வெளியே கூட வெளியிடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அது சாகாமை அப்படிங்கிற சப்ஜெக்ட். அப்படி ஒரு சப்ஜெக்ட் பைபிள்ல இருக்குதுங்கிறது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. அதான் இந்த வசனம், இந்த வசனம் என்ன சொல்லுது, உயிரோடு இருந்து முதல்ல செத்தா உயிரோடு வந்துருவாங்க. இப்ப இங்க இந்த வசனம் என்ன சொல்றது, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இது என்ன சொல்றது, இது வேற டைப் ஆஃப் லிவிங். இவர் இதுல என்ன சொல்றாரு, என்ன உயிரோடு வந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும், அதான் சாகாமை. ரகசியமா நாங்க பதிஞ்சு வச்சிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, சாகாமை. ஒன்றும் இல்லைங்க, சுவிசேஷம்னா வேற ஒன்றுமே கிடையாது. பவுல் அப்போஸ்தலன் வந்து சொல்கிறார் தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, சுவிசேஷத்தினாலே ஜீவனையும் அழியாமையும் வெளிப்படுத்தினார். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனையும் அழியாமையும் வெளிப்படுத்தினார். அழியாமைங்கிறது தான் இம்மார்டாலிட்டி. எல்லாம் சொல்லுங்க, இம்மார்டாலிட்டி. இந்த மார்டல் பாடி, மார்டல் பாடினா என்ன, அழிவுக்குரியது, அழியாமையை தரித்து கொள்ளும். அது உயிர் செத்து உயிரோடு எழும்பும் போது இல்லை, இப்பவுமே இந்த மாற்றல் இம்மாற்றலாக மாறும். அப்படி ஒரு நிலை இருக்குது, அப்படி ஒரு வாழ்வு இருக்குது, அப்படி ஒரு காரியம் இருக்குது. ஆனால் அதை அந்த அவ்வளோ தூரம்லாம் சபை போல அதை பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கோ போகிறதுக்கோ நமக்கு டைம் கிடையாது. நமக்கு இதுவே டூ மச்சாக இருக்குது. சுகமாவீங்கன்னா எல்லாரும் ஜோமாவீங்களான்னு கேட்டுட்ருக்கான்.
கர்த்தர் எல்லோருக்கும் சுகத்தை எப்படி கொடுப்பார், இவ்வளவு கேள்வி இருக்கிற வேண்ட போய் சாகாமை அப்படின்னம்னா கட்டாயம கல்லறிவான். பவுல் அப்போஸ்தலன் எத்தனையோ முறை கல்லறிஞ்சு கொண்டாங்க, அத்தனை முறையும் எழும்பி வந்துட்டான். ஏன் தெரியுமா என்ன இருந்தது? ஒன்றும் இல்லைங்க. அது எப்படி இல்லைங்க, கடவுள் வந்து சிலருக்கு நியமிச்சிட்டாரு இவ்வளவு நாள் தான் உயிரோட இருப்பான் அப்படி நியமிச்சிட்டாரு நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய பேர் பண்ணாங்க, அவனுக்கு எழுதிட்டாருங்க இவ்வளவு நாள் தான். கிடையவே கிடையாது, எழுதவே இல்லை, எழுதவே இல்லை. எழுதியிருந்தார்னா நான் சொல்றேன், உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் ஏற்கனவே 50 போட்டாச்சுங்க, அப்ப எப்படி எப்படி நீடிக்க முடியும் எல்லாம் சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது, எவ்வளவு வாழணுமோ வாழலாம். அப்படி ஒரு நிலை இருக்குது, ஆனா அதுக்கு பேசுறதுக்கு இப்ப டைம் இல்லை பாருங்க. வேணா வர்ற சண்டே அதை பத்தி பேசுறேன், நீடித்த வாழ்க்கையை பத்தி பேசுறேன். நல்லா கவனிங்க, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி அப்படின்னு சங்கீதம் 91 சொல்றாரு. எப்படி எப்படி சொல்றாரு? ஆ, அப்படின்னா எப்ப நீங்க திருப்தி ஆவீங்க? இப்ப இலை வைக்க போறாங்க, எப்ப திருப்தி ஆவீங்க? எல்லாம் சாப்பிட்டு, பொங்கல் சாப்பிட்டு, வடை சாப்பிட்டு, கேசரிலாம் இருக்குல்லப்பா, கேசரி சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்ட பிறகு என்ன சொல்லுவீங்க? அது மாதிரி நல்ல வாழ்வாங்க வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்லுவீங்களே, அதுக்கப்புறம் தான் நீங்க போவீங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும், வாழ்வாங்கு வாழ முடியும். எல்லாம் சொல்லுங்க, வாழ்வாங்கு வாழ்வான். தாவீது அப்படிதான், தீர்க்கு ஆயுசும் விருதா பிரியனுமாய் அவன் மரித்தானா. அப்படின்னா என்ன, எல்லா விருப்பமும் நிறைவேறாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் ஃபினிஷ்ட். அப்படிதான் செத்துருக்கிறான். திருப்தியான மகிமையான ஒரு மரணங்கள். சில சொல்லுவாங்க இல்லையா, அப்படி கிடையாது. 40-50 எங்க ஃபேமிலியில யாரும் தாண்டது கிடையாது, அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்களும் தாண்ட மாட்டீங்க. பைபிள் சொல்லுது, த லா அண்ட் டெத் எதுல இருக்குது? த பவர் ஆஃப் டங்ஸ். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துக்கு. 60 தாண்ட மாட்டான்னு தாண்டவே இல்லை. அப்படின்னா என்னன்னா, வாழ்வாங்கு வாழ முடியும். எல்லாம் சொல்லுங்க, வாழ்வாங்கு வாழ முடியும். எல்லாம் சொல்லுங்க, திருப்தியா வாழ முடியும். எல்லாம் சொல்லுங்க, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். இன்னும் சிலர் பைபிள் படி சொல்லுவாங்க, ஐயா சிலர் வந்து மோசே என்ன சொல்லியிருக்கிறாரு, 70 பலத்தின் மிகுதினால் 80. சங்கீதம் எத்தனைங்க? 90 சங்கீதத்துல மோசே சொல்றாரு, என்ன சொல்றாரு, 70 கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் இருந்தா எது வரைக்கும் போலாம், 80 மோசே சொல்லிட்டாருங்க. ஒரு வீட்டில் நான் பேசிட்டு இருக்கிறேன், ஒரு இரங்கல் கூடத்தில் பேசிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு வயதானவருக்கு 85 அவர் ரொம்ப குற்ற உணர்வில் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பைபிள் சொன்னதையும் நான் தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி போயிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. உடனே நான் சொன்னேன், தாத்தா தப்பா பைபிள் படிச்சிருக்கீங்களே, அந்த பிரேயரை சொன்னாரா மோசே, அவர் எவ்வளவு நாள் வாழ்ந்தாரு தெரியுமா? அப்படின்னு 120 போங்க தாத்தா, 120 வரைக்கும் இருந்துட்டு கோலை போட்டு போங்க. நீங்க கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? 70-80 சொன்னாரு, அப்ப மோசே மட்டும் எவ்வளவு நாள் வாழ்ந்தாரு? ஏ என்ன வெளியில எல்லாம் 70-80, உனக்கு மட்டும் 120? அதுவும் இந்த ஆள் சாயற மாதிரியே தெரியல. அது மோசையோட டெத்து கொஞ்சம் வேற மாதிரியான டெத்து, அது வேற மாதிரியான ஒரு விஷயம் பாருங்க. ஏன்னா சாகிற மாதிரி ஜீவன் ஓவர் ஆகும்போது எங்க சாவ முடியவே முடியாது பாருங்க. அது வேற மாதிரி ஆயிடுச்சு, பிரசன்ஸ்லயே இருந்தா வேற எப்படி சாவு வரும்? ஏன்னா பிரசன்ஸ்ல ஃபுல்லா லைஃப் தான் இருக்குது. டெய்லி லைஃபை ஏத்திக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்க, ஒன்னே வராது. இப்போ அவர் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு? 120. நான் சொன்ன வனாந்தரத்துல சபிக்கப்பட்ட அவங்க மக்கள் உங்களுடைய வாழ்வை பத்தி சொல்லதுதான் 90 நம்ம 90 நமக்கு கிடையாது, 91. அதுவும் மோசே எழுதினதுதான். இது கீழ்ப்படியாதவர்களுக்கு, அவிசுவாசிகளுக்கு எழுதுகிறார், 91 விசுவாசிக்கு எழுதுகிறார். விசுவாசிக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க திருப்தியாக்குவேன். எத்தனை பேர் இன்னைக்கு உயிர்த்தெழுதின் பண்டிகையில திருப்தியா இருக்கிறீங்க? திருப்தியா இருக்கிறீங்களா? பிரைஸ் காட். ஆனா உண்மையில சொல்ல போனா நான் இன்னும் உள்ள போகவே இல்லை, அதனாலதான் சொல்லியிருக்கிறேன் வெளியில நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவீங்க அப்படின்ட்டு. எவ்வளவு பேசினாலும் கேக்குறாங்க, அதனால இவங்க ரொம்ப நல்லவீங்க. சோ கத்திர நோக்கி பார்க்க போறோம், எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்துல கூட ஜாய் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உங்களால அதை உணர முடியுதா? இந்த இடத்துல கூட சந்தோஷம் இருக்கு, இந்த இடத்துல மகிழ்ச்சியால் இந்த இடம் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. எங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம் இருக்குதோ அங்கெல்லாம் ஜாய் இருக்குது. ஹலேலூயா. இந்த ஒரு தப்பான மரத்தினுடைய கனியை சாப்பிட்டான் இல்லையா, அதனாலதான் ஆதாமுக்குள்ள என்ன வந்தது, சாவு வந்தது. இப்போ நாம இன்னொரு பழம் சாப்பிட போறோம், புளியப்பட்ட பழம்.
கல்வாரியில். இப்போ அதை புசிச்சு அதை பானம் பண்ண போறோம், வாழ்வு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா, லைஃப் இன் ஜீசஸ் நேம். நான் எப்பவுமே யாருக்காகவும் ஜெபம் பண்ணும்போது எப்போதும் சொல்ற ஒரு வார்த்தை, ஐ ஸ்பீக் லைஃப் இன் ஜீசஸ் நேம், அவ்வளவுதான். ஏன்னா ஜீவன் உண்டாயிட்டா மீதி எல்லாம் சரியாயிடும். ஹல்லேலூயா. ஒரே லைன்ல ஜெபம் பண்ணா இதான் ஜெபம் பண்ணுவேன், டாடி ஐ ஸ்பீக் லைஃப் இன் ஜீசஸ் நேம், லைஃப் டேக் பிளேஸ், இதான் எப்பவும் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு வார்த்தையில எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுது கர்த்தருடைய பந்தியை நமக்கு கொடுக்கும்படி ஆசாரியர்கள் வருகிறார்கள். பாருங்க, இவங்கெல்லாம் எனக்கே கொடுக்குறாங்க, எவ்வளோ பெரிய ஆசாரியர்கள் பாருங்க. ஸோ அவர் பாடல் பாடும் பொழுது உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படும். உட்காந்துக்கலாம், உட்காந்துக்கோங்க. இப்போ தான் எஞ்சிங்களோ, அப்போ நில்லுங்க, நான் கொடுங்க. எல்லாருக்கும் பரிமாறப்படும். கம்யூனியன் முடிஞ்ச உடனே ஆஃபரிங் எடுத்து ஜெபம் பண்ணி முடிச்சிடும், சரியா? ஓகே. என்ன சொன்னேன், ஒரு தவறான மரத்தின் கனியை புசித்ததினால் ஆதாமுக்குள் மரணம் வந்தது. தேவன் எவ்வளோ நல்லவர்னு யோசித்து பாருங்க. உங்களை வேற ஒன்றும் செய்ய சொல்ல, புசிக்கிறதுனால வந்த பிரச்சனையை புசிக்கிறதுனாலே போக்கிடுறேன். சாப்பாட்டில் தானே பிரச்சனை வந்தது. தேவன் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அவன் என்ன பண்ணான், சாப்பிட்டான். இப்போ என்ன சொல்கிறாரு, இப்பமும் கல்வாரி மரத்தில் என் குமாரனை ஜீவன் தரும் கனியாக நான் தொங்க விடுறேன். அன்னைக்குமே அவர் தான் அங்கே ஜீவனின் கனியாக இருந்தார், அதை அவன் புசிக்கலை. அதை முதல்ல புசிஞ்சார்னா மரணம்னே ஒன்று கிடையாது, ஆனால் தப்பானதை புசிச்சிட்டான். ஆனால் தேவன் நல்லவர் பாருங்க, மறுபடியும் அதே கனியை கொண்டு வர்றாரு. இப்போ உங்கள் கைகளில் இருக்கிறது அதுதான், ஜீவ விருட்சத்தின் கனியை. நீ இங்கேயோ தேடிட்டு இருக்காதிங்க, உங்கள் கையில் இருக்கிற இந்த அப்பமும் திராட்சரசமும் இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது. இயேசு தான் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். நீங்கள் சாகாமங்கிற ஒன்றே உங்கள் வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆக முடியும். இந்த 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 அழியாமை, இந்த அழிந்து போகிறது அழியாமையை தரித்து கொள்ள முடியும். அந்த அவ்வளோ தூரம் போகக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவ பயணம் மேலான ஒன்றாக இருக்கிறது. தேவன் அவ்வளோ சுயாதீனங்களை கொடுத்துருக்கிறார். வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், முடிந்தது, இழந்தது எல்லாத்தையும் மேற்கொள்கிற ஜீவன் தான் உயிர்த்தெழுதலின் ஜீவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தது, அவருக்குள்ளே இருந்த அதே ஜீவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை தான் நாம் இன்றைக்கு நினைவு கூற போகிறோம். அது ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்குது, இதன் மூலமாக மீண்டும் அதை நாம் நினைத்து நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு தான் இதை அவர் கொடுத்துருக்கார். எல்லாம் சொல்லுங்க, இந்த அப்பம் இயேசுவின் சரீரமாக இருக்கிறது, இந்த திராட்சரசம் இயேசுவின் இரத்தமாக இருக்கிறது. இதை புசித்து இதில் பானம் பண்ணுகிற எனக்கு கிறிஸ்து ஜீவனாக, பலனாக, ஞானமாக, ஆற்றலாக அவர் இருக்கிறார் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவை எனக்குள்ளாக பெற்றிருக்கிறேன், அவருடைய ஜீவன் எனது ஜீவனில் கலந்திருக்கிறது. மரணத்துக்கு நான் நீங்கலாகி ஜீவனுக்கு நான் உட்பட்டிருக்கிறேன். எந்த மரண ஆதிக்கத்திற்கு என் வாழ்விலே இடமில்லை. ஜீவனின் ஆளுகைக்கு நான் உட்பட்டிருக்கிறேன். பாவம், மரணம் என்கிற பிரமாணத்தினின்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஜீவன் என்கிற பிரமாணத்திற்கு நான் உட்பட்டிருக்கிறேன். ஆகையால் ஒவ்வொரு நாளும் வாழ்வு எனக்கு பெறும். என் ஆத்துமா வாழ்ந்திருக்கும், என் கையின் பிரயாசங்கள் வாழ்ந்திருக்கும், என் குடும்பம் வாழ்ந்திருக்கும், என் வாழ்விலே நிறைவான வாழ்வை நான் காண்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழியும், பரிபூர்ண ஜீவன் எனக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு எனக்கு ஜீவனாக மாறி இருக்கிறார், ஜீவப்பமாய் அவர் இருக்கிறார். ஆமென். இப்பொழுது நாம் புசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரத்தோட இதை பானம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஸ்தோத்திரத்தோட? ஏதோ அழுகை கண்ணீர்ல தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாட்டு படிக்கும் போது இந்த கப்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் கத்தருக்கு நாம கொடுக்க போகிறோம். உங்க கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்பமும் திராட்சரசமும் எடுத்துக்கொண்டு ஆபிரகாமுக்கு எதிர்ப்பட்ட மெல்கிசேதேக், கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமா இருக்கிறவன்,
அப்பமும் திராட்சரசமும் எடுத்துக்கொண்டு அவன் ஆபிரஹாமுக்கு எதிர்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அதுக்கு அடையாளமாக தான் கம்யூனியன் நாம் எடுக்கிறோம். இந்த அவராலே தான் நான் பிழைக்கிறேன் என்பதை அவன் நம்பினான். ஆபிரஹாம், அவரால் தான் நான் பிழைக்கிறேன், அவர் சரீரத்தால் தான் நான் பிழைக்கிறேன், அவருடைய ரத்தத்தால் தான் நான் பிழைக்கிறேன்னு அவன் நம்பினான். அதனால தான் அந்த மெல்கிசேதேக்குக்கு தன்னுடைய எல்லா காரியங்கள் இருந்தும் அவன் தசம பாகம் செலுத்தினான் எழுதியிருக்கிறது. தசம பாகம்னா வேற ஒன்றும் கிடையாது, த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். கத்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார், கத்தரனை பெருக பண்ணியிருக்கிறார், என் தேவனை நான் கனம் பண்ணும்படியாக நான் கொடுக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து ஒரு லவ்ல இருந்து வர்ற ஒரு ஆக்ட் பாருங்க. அவர் தம் சரீரங்களையும் ரத்தங்களையும் அது இதை இதை பானம் பண்ணுறான். ஆபிரகாமுக்கு இதை கொடுக்குறான். கொடுத்தவொடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறான்னா ஹானர் பண்ணுறான். கொடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறான்னா நான் அதை வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். கொடுக்கறதுனால என்னன்னா அவர் கொடுத்ததை நான் வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். இனிமே என் கையில என்ன இருக்கோ அதை வச்சு நான் வாழாம அவர்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு நான் வாழ போறேன். அதுதான் கிவிங் பாருங்க. கிவிங் வந்து உங்களை அப்படி பண்ணுது, அது உடன்படிக்கை மாதிரி. இவன் சட்டையை கொடுத்தா அவன் சட்டையை அவன் கொடுத்துருவான். அந்த மாதிரி என் செல்வத்தை நான் பகிர்வதன் மூலம் அவர் ஒட்டுமொத்த செல்வத்துக்கும் நான் சொந்தக்காரனாக மாறுகிறேன். சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பாருங்க இது. அந்த மாதிரி காரியம் தான் ஆஃபரிங் பாருங்க. கைகளை எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் வாழ்வில் தேவனை உங்கள் பணங்களால் கனம் பண்ணும் ஒரு பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னா அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. ஏன்னா அநேகர் தரித்திரத்தின் பிடியிலையும் இல்லாமையிலையும் இன்னும் இருக்குது. காரணம் அவங்களுக்கு வந்து ஒரு முறையாக கொடுக்குற பழக்கம் கிடையாது. எங்கெல்லாமோ கொடுப்பாங்க. நீங்களே ஒரு ஆலயத்துக்கு சென்று வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா அங்கே கொடுங்க. தேவ வார்த்தையை கனம் பண்ணும்படியாக கொடுங்க. அதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணுங்க. நான் சொல்கிறேன் அது உங்கள் வாழ்வில் பெரிய ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிக்கும். அங்கே எத்தனையோ கேசட்ஸ் இருக்கும், எத்தனையோ தலைப்பில் மெசேஜ் இருக்கும். ஆனால் ஒரு தலைப்பில் மட்டும் மெசேஜ் இருக்காது, தசம பாகம்ங்கிற தலைப்பில். ஏன்னா இதுவரைக்கும் நான் சர்ச்சில் பேசினதே இல்லை. அந்த அந்த அது வந்து இது பண்ணல. ஏன்னா ஜனங்க இந்த தசம பாகங்கிற வார்த்தையினாலே காயப்பட்டிருக்காங்க. இது கொடுக்கலன்னா அவனை ஒரு மாதிரி ஆக்கி இதெல்லாம் கிடையாது. சார் இது ஒரு லவ்விங் ஆக்டா. ஒரு வார்த்தை தப்பாக சொன்னதுனால அது தப்பான வார்த்தையாயிடாது, ரொம்ப அழகான வார்த்தையாக இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. தசம பாகம்னா முதல் முத்தம்னு அர்த்தம். ஆண்டவருக்கு நான் கொடுக்குற ஃபஸ்ட் கிஸ் என் கையில் வந்த உடனே எனக்கு தேவன் ஞாபகம் வர்றாரு. நான் அவரை ஹானர் பண்ண விரும்புகிறேன், அதை செப்பரேட் பண்ணுறேன், அதை எடுத்து வைக்கிறேன். நான் எனக்கு தேவ வார்த்தையை பேசி எனக்கு தேவனுடைய பிரசன்னத்தையும் ஊழியத்தையும் யார் கொண்டு வராங்களோ அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். தெருவில் யார்ட்டையும் கொடுக்க போகிறதில்ல. சிலருக்கு பாருங்கள் அதுங்கன்னு தெரியும், எங்கேயாவது எப்படியோ தூக்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெருவில் வர்ற வீட்டுக்கு வர்றவங்களும் தெருவில் வந்து வாங்குறவங்க தான் ஜாஸ்தியாகவாங்க. வார்த்தையை பேசுகிறவங்க ஜாஸ்தியாக மாட்டாங்க. நிறைய நேரத்தில் மக்கள் தான் சில ஆட்களெல்லாம் உருவாக்கியே வச்சுருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தால் கொடுக்குறது, தேடி போய் கொடுக்கணும். நீங்கள் உங்களை ஹானர் பண்ணுற ஆள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து, யார் திருவசனத்தை உங்களுக்கு போதிக்கிறார், யாருடைய சத்தியங்களால் உங்கள் வாழ்வு மலர்கிறது, அந்த ஆள் கொடுங்க. அப்போ தான் அந்த ஆள் சத்தியத்தை இன்னும் நல்லா நிறைய பேருக்கு சொல்லவும் பண்ணவும் அது ஏதுவாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல பழக்கம் இந்த சபையில் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அறிவிப்புகள் நம்ம பண்ணுறதே கிடையாது. சிலர் கேட்பாங்க என்ன இன்னைக்கு இப்போது அந்த பெரிய வெள்ளி காணிக்கை, ஈஸ்டர் சிறப்பு காணிக்கை, ஒன்றுமே பண்ணுறது இல்லையே இல்லையே. அப்புறம் இதுக்கு யார் ஸ்பான்சர்ஸ் பண்ணுவா சாப்பாடெலாம், அது ஹாலுக்கு எதுவும் எந்த அறிவிப்புமே வர்றதில்லை. ஏன்னா அந்த அறிவு பண்ணி பண்ணுற வேலையே வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இது வந்து அன்புனால் தூண்டப்பட்டு வார்த்தையை கேட்டு வார்த்தையை கனம் பண்ணும்படியாக நான் கொடுக்க போகிறேன், சிஸ்டமேட்டிக்காக கொடுக்க போகிறேன். அப்படி ஒரு பழக்கம் வச்சுக்கும் போது அறிவிப்பே தேவைப்படாது. பாருங்கள் ஒரு சபைக்கு என்ன பண்ணுவோம், சபைக்கு வர்ற 10 குடும்பமோ 100 குடும்பமோ கிரமமாக அவர்கள் தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணும்படி விதைக்கும் ஒரு பழக்கம் அங்கே இருக்குன்னா நான் சொல்கிறேன் அது அறிவிப்பே தேவையில்லை. வளர வளர எல்லா மேட்டருமே கரெக்டாக நடக்கும் பாருங்கள். ஆனால் சிலருக்கு என்னென்னா அறிவிப்பு சொன்னால் நாங்கள் கொடுப்போம், எங்கள் பேர் சொல்லுவீங்களாம்பாங்க. இங்கே உபயம் அப்படின்னு டியூப்லைட்லாம் எழுத மாட்டோம். சிலர் பாருங்கள் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு 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 ராங் மென்டாலிட்டிஸ். அதெல்லாம் இங்கே அதுக்கு இடமே கிடையாது பாருங்கள். இங்கே வந்து கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் கனம் பண்ணப்படும். அல்லேலூயா. அதை கனம் பண்ணும்படி தான் நாம் கொடுக்க போகிறோம். கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து கொடுக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்கள், என் விளைவின் என் முதற் பலன்களால் என் தேவனை நான் கனம் பண்ணுகிறேன். கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பலனாக அவர் இருக்கிறார். அவர் என் முதற் பலனாக மாறியிருக்கிறார். அவர் என் முதன்மையாய் மாறியிருக்கிறார். என் வாழ்வில் சகலத்திலும் அவர் முதன்மையானவர் என்பதை, முதலாவதையும் முதன்மையானதையும்
கொடுப்பதின் மூலம் நான் சொல்லுகிறேன், நான் என் செயலின் மூலம் அதை நான் காட்டுகிறேன். என் தசமபாகங்களால், என் காணிக்கைகளால், என் ஸ்தோத்திரங்களால் என் தேவனை நான் கனம் பண்ணுகிறேன். என் முதன்மையானது அவருக்குரியது. என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். என் கையிடு மேடைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பட்டணத்திற்கு நான் அற்புதமாக அடையாளமாக இருப்பேன். தேவன் சொல்லியபடியே மரித்து எழுந்தவர் சொல்லியபடியே என்னை ஆசீர்வதிப்பா என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓ, ஜாய்ஃபுல்லா கொடுப்போம். ஆமென், ஆமென், ஆமென். குகைக்குள்ளே சென்றார். மரணம் என்கிற குகை எல்லாரையும் அடைத்து போட்டது. ஆனால் ஒரு சிங்கம் உள்ளே சென்று வெளியே வந்தது. எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு வெளியே வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே ஜீவன் உங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் வாழ்வை எதுவும் குலைத்து போட முடியாது. எல்லாத்தையும் மேற்கொள்கிற அதே கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, அவருடைய ஜீவன் எனக்குள்ளாக இருக்கிறது. I have a life of God. You have a God kind of life. தேவனுக்குள் இருந்த அதே ஜீவன், அவருக்குள் ஓடின அதே வல்லமை, அவருக்குள் இருந்த அதே ஆவியானவர், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறபடியினால் சாவுக்கேதுவான அனைத்து காரியங்களையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். That I speak the same resurrection life. அவருடைய குடும்பங்களில், பொருளாதாரங்களில், வாழ்வில், வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும், சரீரத்திலையும் இதே ரிசரக்ஷன் பவர் மேனிஃபெஸ்ட் ஆவதாக, வெளிப்படுவதாக. உயிர்த்தெழுதலின் வல்லமை சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்மாவிலே எல்லா பகுதிகளிலும் வெளியரங்கமாவதாக என நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, இவர்கள் தொடுவதெல்லாம் ஜீவன் பெறட்டும். ஜீவன் இவர்கள் மூலம் வழிந்தோடட்டும். ஆசாரியன் ஹல்லேலூயா தொட்டதெல்லாம் பரிசுத்தமாவது போல இவர்கள் தொடுவதெல்லாம் ஜீவன் பெறுவதாக என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவர் பாடையை தொட்டார், வாலிபன் எழுந்தான் என்று எழுதியிருக்கிறது. இவர்கள் தொடுகிற காரியங்கள் எல்லாம் எழும்புவதாக, மரித்த காரியங்கள் எல்லாம் உயிர் வருவதாக. அடக்கம் பண்ணிவிடலாம் என்று கொண்டு போவதெல்லாம் பாதியிலே தடுத்து நிறுத்தப்படுவதாக. அடக்கம் பண்ணினதெல்லாம் மீண்டும் எழுப்பப்படுவதாக. அடக்கமான கனவுகள், அடக்கமான ஆற்றல்கள், அடக்கமாகி போன உறவுகள் எல்லாம் இந்த உயிர்த்தெழுதலின் கால வேளையில உயிர் பெற்று எழுவதாக. இயேசுவின் நாமத்தில், Daddy, I speak life, the resurrection life, ஒவ்வொரு வாழ்விலும் வெளிப்படுவதாக. செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. பெரிய நிறைவை, ஒரு பெரிய மனநிறைவை, சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்கிறபடினாலே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவருடன் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, ஹல்லேலூயா.
பாலசேகர் அவர்கள் நடத்தும் ஒரு நாள் செமினார். ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் லக்ஷ்மி மெடிக்கல்ஸ் உரிமையாளர் வீட்டு மாடியில், பொன்வான் நகர், மணிமுத்தார் ரோட், கல்லிடைக்குறிச்சி. ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் சௌராஷ்டிரா மகால், வீரவநல்லூர். செல் 9750157384 and 9578204750. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் பாலசேகர், ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச், 32A 5th தாமஸ் ஸ்ட்ரீட், போஸ்ட் ஆபீஸ் நியர் ரவுண்டானா ஸ்டாப், பெருமாள்புரம். பாஸ்டர் பாலசேகர், கண்மலை இயேசு ஆலயம், 32A 5th தாமஸ் தெரு, போஸ்ட் ஆபீஸ் அருகில், ரவுண்டானா ஸ்டாப், பெருமாள்புரம். ஆராதனை நேரம் ஒவ்வொரு ஞாயிறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 8:30 வரையிலும் நடைபெறும். தொலைபேசி எண் 9578204750 மற்றும் 9025806314.